அந்த பிரபு இப்பதான் முடிச்சார் மாதிரி இருக்கு. சங்கர்ஷன் நாராயண சைத்தன்யம் நாராயண சைத்தன்ய பிரபு இப்பதான் முடிச்சார் மாதிரி இருக்கு. ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கீங்க. உங்களைக்கே பெரும்பாடா இருக்கு, அதனாலதான் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா நீங்க குரு மகாராஜ் கூட இருந்து சேவை பண்றீங்க, அப்ப உங்களுடைய அனுபவத்தை நாங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறாண்டி நீங்க நேரா வந்தா குரு மகாராஜே வந்தவா அர்த்தம் சமானா. ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய அழைப்புக்காண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மன்னிப்பு அன்ப தலைப்பட இன்னைக்கு கொடுக்க போறீங்க, ரொம்ப ஸோ ஆரம்பிச்சிடலாம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் விளங்குதுங்களா? ஆ சரி. ஓம் அக்யான திமிரந்த ஷியா ஜானாஞ்சன சலாக்கையா சக்ஷூருன் மிலித்தம் ஜேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. நமா ஓம் விஷ்ணு பாடாய கிருஷ்ணா பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி ஜெயபிதாக சுவாமினி நாமினேன். நமாச்சாரிய பாதாய நிதாய் கிரீபா பிரதாயினேன். கௌரகதா தாமதாய நகர கிராமத்தாரினேன். நமா ஓம் விஷ்ணு பாடாய கிருஷ்ணா பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினேன். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினேன். நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யாத்ய தேச தாரினேன். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசவி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இன்னைக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து மன்னிப்பு. இதை வந்து இந்த தலைப்பு வந்து இதுக்கு முன்னே நீங்கள் இதில் இந்த தலைப்பு சம்பந்தமாக யாரும் உங்களுக்கு சொற்பொழிவு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. கொடுத்துருக்காங்களா? இல்லை 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 இல்லை. உங்களில் சிலர் வந்து நீங்கள் இதை பற்றி கேட்டிருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இந்த தலைப்பை வந்து முக்கியமாக தேர்ந்தெடுத்தது காரணம், ஏன்னா அந்த மன்னிக்கும் மனப்பான்மை வந்து எப்படி வந்து ஒரு பக்தர்களோட வாழ்க்கையில வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு குணமா இருக்கக்கூடியது அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு விளக்க போறேன் உங்களுக்கு. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல வந்து ஒரே உலகம்தான், ஆனா இதுல வந்து பல விதமான மக்கள் இருக்கும். நம்மளுக்குள்ள உங்களுக்கு தெரியும், பல விதமான குலம் சொல்றோம், பல விதமான ஜாதி சொல்லிக்கிறோம், பல விதமான மொழிகள் இருக்கு, அப்புறம் பல விதமான கலாச்சாரங்கள் இருக்கு, பல விதமான மதங்கள் இருக்கு இந்த உலகத்துல. ஒரே குடும்பத்துல தான் இருப்போம், அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்புறம் ஒரு தேசத்துக்கு விட்டு இன்னொரு தேசத்துக்குள்ள ரெண்டு தேசத்துக்கு மத்தியில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் ரெண்டு விதமா சமுதாயத்துக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வந்து சில நேரத்துல இல்லை பல நேரத்துல வந்து இது என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து உள்ளாகணும். நம்ம வந்து ஒரு பக்தர்கிட்ட வந்து நம்ம சரியா எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாம சில நேரம் நம்ம வந்து அவங்கள வந்து வார்த்தையாலேயோ இல்லை மனதாலேயோ துன்படுத்தக்கூடியதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து நம்ம வந்து நம்ம அன்றாடம் வாழ்க்கையில வந்து பக்தர்கள்கிட்டயோ இல்லை குடும்பத்துக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயம் பல விதமாக வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து துன்படுத்தக்கூடியதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த உறவுகள்லாம் வந்து அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அவங்க மத்தியில் உள்ள இந்த உறவுகள் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள உறவு ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் மத்தியிலே உள்ள உறவு இதெல்லாம் வந்து நீண்ட காலம் நீடிக்கணும்னா நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்து சில குணங்களில் வந்து நம்ம வந்து
வளர்க்க வேண்டியது இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இந்த மன்னிக்கும் மனப்பான்மை. இந்த மன்னிக்கும் மனப்பான்மை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இது பெரும்பாலும் வந்து இது எல்லாம் நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் வந்து பக்தி வாழ்க்கையில் இருக்கிற நம்ம, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் வந்து ஒரு நன்னெறி தான் அப்படின்னு தான் நினைப்போம். நன்னெறினா தெரியுங்களா, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறதோ, பொய் பேசாமல் இருக்கிறது, மற்றவங்கக்கிட்ட கருணை காமிக்கிறது, அப்புறம் மன்னிக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் வந்து நன்னெறி. இதுக்கும் பக்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலும் பக்தர்கள் நினைப்பாங்க. நான் வந்து 16 மாலை ஜபிக்கிறேன், நான் கோட்பாடுகள் கடைப்பிடிக்கிறேன், எனக்கு முக்கியம் பக்தி தான், பக்தி அடையணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் என்னது, மன்னிக்கும் மனப்பான்மை, உண்மையை பேசுறது, அப்புறம் மற்ற ஜீவராசிகளோட கருணையா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய பெருசாக நம்ம பெருசுப்படுத்த தேவையில்ல, பக்தியில் நம்ம வந்து முழுக்க முழுக்க கவனமாக இருந்தோமா அதுவே போதும் அப்படின்னு பெரும்பாலும் பக்தர்கள் வந்து நினைப்பாங்க. ஆனால் இதை வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஜைவ தர்மா என்னும் சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப அழகாக விளக்குறாரு. அவர் என்ன விளக்குறாருன்னா, எப்படி வந்து இந்த மன்னிக்கும் மனப்பான்மை வந்து பக்தியோட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குன்றது வந்து விளக்குறாரு. அவர் வந்து ஜைவ தர்மா என்னும் நூலில் வந்து என்ன சொல்றாருன்னா, பக்தி வந்து பக்தி தேவி, பக்தி தேவி வந்து அவங்க வந்து சுதந்திரமானவங்க. அவங்க அவங்க வந்து யாரோட ஆதரவுனால அவங்க வந்து இருக்கக்கூடியவங்க இல்லை, அவங்க வந்து ஒரு சுதந்திரமானவங்க. பக்தி அவங்க வந்து யாரையும் சார்ந்து இல்லை, ஆனால் பக்தியை சார்ந்து நிறைய குணங்கள் இருக்கு. அதில் முக்கியமாக 4 குணங்களை வந்து அவர் வந்து அங்கே சொல்கிறாரு. பக்தியை சார்ந்தது 4 குணங்கள், முக்கியமான குணங்கள் பக்தியை தான் சார்ந்திருக்கு அப்படின்றாரு. அது எது எதுனா, தைன்யா, தயா, சத்தியம், ஷமா. தைன்யானா வந்து தாழ்மையா இருக்கிறது, தாழ்மை. தயா கருணையா இருக்கிறது, ஷமானா மன்னிக்கும் மனப்பான்மை, சத்தியம்னா உண்மை. இது 4 வந்து பக்தியில பக்தி தேவியோட அங்கமா இருக்குன்றது சொல்றாரு அவரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இதை 4 வந்து நம்ம இது சாதாரண ஒரு நெறிமுறைன்னு என்னைக்கும் வந்து அவமதிக்க கூடாது, இதையும் நம்ம வந்து பராமரிக்கணும், வளர்த்து நமக்குள்ள வந்து இதை வளர்த்து கொண்டு வரணும் இந்த குணங்களை அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு இன்னும் மேற்கொண்டு வந்து நல்லா அழகா வளர்க்குறாரு, நுணுக்கமாக வளர்க்குறாரு. அவர் சொல்றாரு, மொதல் வந்து நான் சொன்ன அந்த 4 குணங்கள் இருக்குன்னு, அதில் வந்து மொதல் தைன்யா. தைன்யானா என்னது, தாழ்மையாக இருக்கணும் ஒரு பக்தன் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பக்தன் வந்து நான் வந்து சாதாரண ஜீவராசி, நான் உடல் அல்ல, நான் சாதாரண ஜீவராசி, பகவானின் சேவகன், பகவானையே நான் வந்து சர்வ காலமும் அவரையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்தன் நினைக்கணும். பகவான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து அந்த தாழ்மையான மனப்பான்மை. அப்புறம் அதே பாவத்தை வந்து நம்ம வந்து மற்ற ஜீவராசிகள்கிட்ட காமிச்சோமா, அதுக்கு பேர் வந்து தயா, கருணை. பகவான் மீது காமிச்சோமா, அது வந்து தைன்யா, தாழ்மை. ஏன்னா பகவான் வந்து முழுமுதற்கடவுள், நம்ம வந்து ஒரு சாதாரண ஜீவராசி. இப்போ நம்ம ரொம்ப தாழ்மையாக இருந்து நம்மளோட நிலை என்னன்னு நம்ம தெரிந்து கொண்டு நம்ம தாழ்மையாக இருக்கோம். முழுமுதற்கடவுள், நான் சாதாரண ஜீவராசி, நான் அவரையே சார்ந்திருக்கேன் சர்வ காலமும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து தைன்யா. அதே பாவத்தை வந்து மற்ற ஜீவராசிகள், சாதாரண ஜீவராசிகள் காமிக்கிறது வந்து தயா, தயானா கருணை காமிக்கணும். இப்போ அந்த மாதிரி நான் வந்து இப்போ நம்மளை வந்து யாராவது துன்புறுத்த வராங்க நம்மளை துன்படுத்திட்டாங்க, அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம
அவங்கள பார்த்து நான் நம்ம வந்து இந்த ஒரு மாதிரியான மனப்பான்மையில் வரணும். அதாவது நான் யார், நான் சாதாரண பக்த பகவானோட சாதாரண ஒரு சேவகன் தான். அப்படி இருக்கிற நிலையில நான் எப்படி போயிட்டு என்னை துன்புறுத்தவங்களை வந்து நான் பழி வாங்குறதோ இல்லை நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ நான் யாரு? நான் யாருமே இல்லை, நான் பகவானின் சாதாரண ஒரு சேவகன், சாதாரண நான் ஒரு சாதாரண ஜீவராசி தான். நான் எப்படி மற்றவங்களை வந்து பழி வாங்க முடியும், இல்லை நான் எப்படி மற்றவங்களை வந்து துன்புறுத்துறது, பழிக்கு பழி வாங்குறது? நான் யாருமே இல்லை, எனக்கு அந்த தகுதியே இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் வந்து பக்தர். அப்பா பக்தி தக்கர் விளக்குறாரு. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த ஷமா மன்னிக்கும் மனப்பான்மை வந்து அங்கே உருவாகுதுன்ற தைன்யா சொன்ன. நம்ம நிலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அது தைன்யா. அப்புறம் தயா, மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து கருணை காமிக்கிறது தயா. நம்ம நிலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கொண்டு நான் எப்படி மற்ற என்னை துன்புறுத்தின மற்ற ஒரு ஜீவராசிகளை பழி வாங்குறதோ இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோ இது எதுவுமே எனக்கு தகுதி இல்லாதவன அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஷமா மன்னிக்கும் மனப்பான்மை வந்து உருவாகுது அப்படின்னு வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து இது ஜைவ தர்மால வளர்க்குறாரு அளவுக்கு. ஸோ அப்போ இது ஏன் நான் வளர்க்குறேன்னாங்க, இதுலேருந்து உங்களுக்கு புரியும் எப்படி வந்து இந்த கருணை மற்ற ஜீவராசிகள் மேலே கருணையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, அப்புறம் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு நன்னெறிகள் மட்டும் அல்ல. இது வந்து பக்தியில் நம்ம பக்தி வாழ்க்கையில் பக்தி தேவியோட இது ஒரு அங்கமாக இருக்குது. அதனால தான் பக்தி வாழ்க்கையில் வந்து நம்ம பக்தர்கள் வந்து எப்பயுமே நம்ம பக்தி வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த மாதிரியான குணங்களையும் நம்ம வந்து விடாமல் வளர்த்து கொண்டு வரணும், இதில் கவனம் செலுத்தணும். அதுதான் வந்து ஜெய்வதர்மன் பக்தி வினோத் தாக்கூர் விளக்குறாருங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து இதில் வந்து பெரும்பாலும் பக்தர்கள் வந்து நம்ம யாரும் இது வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப குறைவு, இதை பற்றியே பேச மாட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம சாஸ்திரங்கள் எல்லாத்துலையும் இதை சொல்லப்பட்டிருக்குது. மன்னிக்கும் மனப்பான்மை பற்றி ரொம்ப அழகாக விளக்கப்படுது, எப்படி நம்ம தாழ்மையாக இருக்கணும், மன்னிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு, அப்புறம் உண்மையே பேசணும், அப்புறம் மற்ற ஜீவராசிகள் மேலே எப்படி நம்ம வந்து கருணையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பகவத்கீதையிலையோ சரி, பாகவதத்துலேயோ சரி, சைத்தன்ய சரித்திரத்திலையோ சரி, எல்லா சாஸ்திரங்களையும் நம்ம வைஷ்ணவ சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்கள், இந்த குணங்களை பற்றி விடாமல் விளக்கிட்டு வரும் சாஸ்திரங்கள். பல விதமான கதைகளும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம சரியாக கவனம் செலுத்த மாட்டோம் எப்பயும். நம்ம வந்து பக்தி, நான் வந்து கிருஷ்ண பிரேம அடையணும், கிருஷ்ண பிரேம அடையணும், கிருஷ்ண பிரேம அடையணும்னு மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஆனால் இதை பற்றியுமே யாரும் நம்ம பேச மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து ஜைவ தர்மலாம் பக்தி தக்கூர் கூட நுணுக்கமாக சொல்கிறாரு, எப்படி இந்த நாலு குணங்களும் வந்து பக்தியில் பக்தி தேவியோட ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படின்னு. பக்தி அடையிறதுக்கு வந்து பகவானோட பக்தி அடையிறதுக்கு வந்து இது நாலு குணங்களையும் நம்ம வளர்த்து வரணுன்றதையும் அவர் அழகாக வளர்த்தினார். சரிங்களா? சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் தோன்றப்ப, அவர் தோன்றி அவர் மறைந்து, அவர் மறைந்து போகிறதுக்கு முன்னே அவர் பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகல. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், அந்த மாதிரி சைத்தன்ய சரித்திரத்தை கூட சைத்தன்ய மகாபிரபு எழுதுனதல்ல, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் எழுதினார். சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு சாஸ்திரமும் கொடுத்துட்டு போகல, ஆனால் அவர் கொடுத்தது வந்து 8 ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி பக்தர்கள் வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். ஒரு மரத்தை 3 அப்பீஸ் சொன்னிச்சேன்னா 3 அப்பீஸ் சைஸ் பண்ண அமனையினமானதுன்னா கீர்த்தனையா சதாரி. எப்படி வந்து இந்த கலியுகத்தில் வந்து ஜபம் செய்யும் மூலியமாக தான் நம்ம வந்து கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். தூய்மையாக நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர விடாமல் ஜபித்தாதான் கிருஷ்ண பிரேமம் அடையிறதுக்கு ஒரே வழி, அந்த பக்தி அடையிறதுக்கு. ஆனால் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரவை வந்து கீர்த்தனையா சதாஹரி சதா ஜபம் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து சில குணங்கள் இருக்குது. அது எது? மரத்தை போல பொறுமையாக இருக்கணும், அப்புறம் புல்லை போல தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு அவரே கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்க. இந்த குணங்கள் இருந்தால் தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தையே வந்து நம்ம சர்வ காலமும் வந்து சதா ஜபிக்க முடியும்னு சொல்கிறார். அப்படி ஜபிச்சாதான் பக்தி கிடைக்கும். அப்போ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்கு. இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நான் வெறும் தத்துவம் தான் சொன்னேன்,
வெறும் தத்துவம் ஜெய தர்மால பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொன்னாரு, அப்புறம் சைத்தன்ய மாபுரம் என்ன கொடுத்துட்டு போனாரு, இப்படின்றது வந்து வெறும் தத்துவ ரீதியாக தான் சொன்னேன். ஆனா நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த தத்துவத்தை கடைபிடிச்சாங்கன்றத இப்ப பார்ப்போம். இப்ப நான் சொன்னல தைன்யா, தயா, ஷமா, மன்னிக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து வெறும் தத்துவ ரீதியா மட்டும் இல்லாம அவங்க பக்தி வாழ்க்கையில எப்படி இதை கடைபிடித்தாங்கன்றத வந்து இப்ப நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர் எடுத்துக்கோ. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து காசின்றவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூரை வந்து 22 சந்தை வீதியில வந்து அவரை அடிக்க சொல்லி உத்தரவிட்டார் காசி. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பணிவானவர், அவர் மாதிரி ஒரு பணிவான ஒரு பக்தரை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவர் பிறந்தது வந்து ஒரு மற்ற மதத்தை சார்ந்தவர் அவர். அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வந்து எப்பயுமே அவரை வந்து நான் என்ன மாதிரி ஒரு பாவகரமான வந்து இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லி அவர் சதா வந்து ரொம்ப பணிவாக இருப்பார், யாரையும் துன்புறுத்த மாட்டார், எப்போ பார்த்தாலும் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். எதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை அவர் கடைப்பிடிச்சார்னா, அவர் என்ன நினச்சி கொண்டிருப்பார், எப்பயுமே நான் வந்து வைஷ்ணவ குடும்பத்தில் பிறக்காதவன், வேற மதத்தில் பிறந்தவன் நான், நான் வந்து ரொம்ப பாவப்பட்டவன், அதனால நான் வந்து நிறைய ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தாழ்மையான குணத்தை கடைப்பிடிச்சி எப்பயுமே ஜபிச்சுக்கணும். இன்ஃபேக்ட் அவர் வந்து நம்ம பூரி ஜெகநாத் பூரியில் இருக்கிறப்ப ஜெகநாத் பூரி ஆலயத்தில் கூட போக மாட்டார், ஏன்னா அங்கே தான் விட மாட்டாங்களே, மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா விட மாட்டாங்க, அந்த கோயிலுக்குள்ள ஜெகநாத் பூரி ஆலயத்தில் விட மாட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணார், அவர் நினச்சிருந்தாருன்னா சைத்தன்ய மகாபிரோட கருணையால் போயிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் அவர் வந்து அவரை வந்து அவர் ரொம்ப பாவகரமானவர் நினைத்து கொண்டு தாழ்மையான ஒரு நிலையை எப்பயும் மனதிலே நினைத்து கொண்டு வெளியே இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார், அவ்வளோ தாழ்மையானவர். அப்பேற்பட்டவர் வந்து காசி வந்து கட்டளையிட்டார் அவரோட ஆட்களை வச்சு, இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரை வந்து 22 சந்தை வீதியில் வந்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அடித்தாங்க, அப்படி அடித்தாங்க, சவுக்கால் அடித்தாங்க 22 சந்தை வீதியில். அவ்வளோவும் ஹரிதாஸ் வந்து தாங்கி கொண்டிருந்தார் அவரை. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரிய வந்தோன்னே சரியான கோபம், கோபத்தில் வந்துட்டு உடனே சுதர்சன் சக்கரை வந்து வர வைக்கிறார். எதுக்காக, காசியோட ஆட்கள் யாரெல்லாம் சைத்தன்ய ஹரிதாஸ் தாக்கூரை வந்து அடித்தார்களோ அவங்கள வந்து உடனே கொல்லணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அந்த வேகத்துல வந்து சுதர்சன சக்கரத்தை வர வச்சிடுறாரு. அதை பார்த்தோன்னா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் காலில் விழுந்துடுறாரு, நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் மகாபிரபு, நீங்க இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அதனால அவங்கள தயவு செய்து மகாபிரபு அவங்கள மன்னித்துருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்றார் ஹரிதாஸ் தாக்கூர். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலையா, அதனால அவங்கள மன்னித்துருங்க மகாபிரபுன்னு சொல்லி எஞ்சிறாரு அவர்கிட்ட. அவ்வளோ அடியும் வாங்கிக்கிறாரு, வாங்கிக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க தெரியல அப்படின்னு சொல்லி மன்னிக்க சொல்றாரு அவங்கள பாருங்க. அங்கதான் அந்த மன்னிக்கும் மனப்பான்மையை பாருங்க நீங்க. அப்ப ஏற்பட்ட தாழ்மையான ஒரு பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர், தைன்யா, அப்புறம் ஷமா, மன்னிக்கும் மனப்பான்மை அங்க வருது. ஏன்னா மற்ற ஜீவராசிகள் மேல அவருக்கு வந்து இந்த தயா இருக்கு, அது ஹரிதாஸ் தாக்கூர். அவர் வந்து இந்த பக்தி வினோத் தாக்கூர் சொன்ன அந்த அந்த குணங்களை வந்து அவர் அவங்க அவர் வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு கடைசியா என்ன செய்யறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் அடிக்கிறவங்களையும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் தான் கெஞ்சனார, என்னன்னு கெஞ்சனாரு, அவங்களை விட்டுருங்க, அவங்களை மன்னித்து விடுங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யறான்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு. அப்படி வேண்டனாரு இந்த ஆண்ட, அதனால வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஆண்ட ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறதையும் பொறுத்துக்கிட்டு அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. கடைசியா என்ன பண்றாரு, அவரே அந்த அடியெல்லாம் அவரு மேல வாங்கிக்கிறாரு. ஏன்னா இவர் இங்கேயும் இல்லாம அங்கேயும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு, அடியெல்லாம் அவர் மேல உள்ளது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூர் உன்னோட அந்த மன்னிக்கும் மனப்பான்மைக்கு முன்ன என்னோட சக்கரம் வந்து அதோட சக்தியை இழந்துருச்சு அப்படின்ற. உன்னுடைய அந்த மன்னிக்கும் மனப்பான்மைக்கு என் சக்கரத்துக்கு வந்து சக்தியெல்லாம் போயிருச்சு அப்படின்றாரு. உன்னோட மன்னிக்கும் மனப்பான்மை வந்து அவ்வளோ சிறந்ததா இருக்குது, உன்னை எப்படி அவ்வளோ
கஷ்டமான ஒரு நிலையில வந்து துன்புறுத்தியும் அப்படி இருந்தும் நீ அவங்களை வந்து அவங்க மேல ஆத்திரம் கொள்ளாம ஒரு வெறித்தனம் வராம அவங்களை நீ உடனே மன்னிச்சுட்டு இருக்கிய, அதுக்கு வந்து என்னோட சக்கரத்துக்கு வந்து ஒரு ஈடே இல்லாம போயிருச்சு. நீ எங்கேயோ உன்னோட மன்னிக்கும் மனப்பான்மை வந்து ரொம்ப மகத்தானது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இது ஹரிதாஸ் தாக்கூரோட வாழ்க்கையில அவர் கடைபிடித்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் மட்டும் இல்லை, ஹரிதாஸ் தாக்கூர் மட்டும் இல்ல நிறையா இருக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு அன்னாடிக்கு அவரை பத்தி நினைப்போம் நம்ம, பிரலாத் மகாராஜ். பிரலாத் மகாராஜ்க்கு நடக்காத எந்த ஒரு துன்புறமும் இல்லை. பிரலாத் மகாராஜோட அப்பா அவர் வந்து ஏன் வந்து விஷ்ணு மேல அவ்வளவு வெறித்தனம் கொண்டிருந்தாரு, அவ்வளவு கோபம் மனசுக்குள்ள, அந்த வெறித்தனம், பழிக்கு பழி வாங்கணும்ன்ற ஒரு வெறித்தனம், அந்த எண்ணம் எப்பயும் இருந்து கொண்டு இருந்தது. யார் மேல? விஷ்ணு மேல. ஏன்னா விஷ்ணு வந்து வராக அவதாரத்துல வந்து அவங்க அண்ணன் இரண்யக்ஷனை கொண்டுட்டாரு. அப்ப அத வந்து மனசுக்குள்ள ஆத்திரம், இரண்யகசிப்புக்கு வந்து விஷ்ணுவை மன்னிக்கணும்ன்றே தோணலை. சரி கொண்டுட்டாரா, சரி விஷ்ணுவை மன்னிச்சிரும் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கவே இல்லை. அவரு என்னத்தை வளர்த்துக்கிட்டாரு? வெறியை வளர்த்துக்கிட்டாரு, வெறித்தனத்தை வளர்த்தாரு, பழிக்கு பழி வாங்கணுன்ற அந்த வெறித்தனத்தை வளர்த்தாரு அவரு நெஞ்சில. அதுக்காக தான் கடைசியா பிரலாத் மகாராஜ் மேல பழிய வாங்கினார் அது. ஏன்னா பிரலாத் மகாராஜ் விஷ்ணு எப்பயுமே விஷ்ணு ஸ்மரணத்துல இருந்த வாசி பிரலாத் மகாராஜ துன்புறுத்த ஆரம்பிச்சாரு. மதம் பிடித்த யானையை விட்டு மெதிக்க வச்சாரு, உச்சி மலையிலிருந்து கீழே போட்டு கொல்ல பார்த்தாரு, அப்புறம் நெருப்புல போட்டு எரிக்க பார்த்தாரு, கொடூரமான விஷ பாம்பை விட்டு கடிக்க வைத்தாரு. இந்த மாதிரியான எல்லா விதமான பயிற்சி, இது என்ன சொல்லுவாங்க, துன்புறுத்துல இருந்தும் பிரலாத் மகாராஜ் வந்து தப்பித்து வந்தாரு. அப்படி இருந்தும் அவரோட வெறித்தனம் வந்து விடலை, இரண்யகசிப்போட வெறித்தனம். அப்படி இருந்தும் கடைசியா கிருஷ்ணரே கொல்லணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்தார். அப்ப கடைசியா கொல்லப்பட்டார். யாரு? நரசிங்கடேவ் வந்து இரண்யகசிப்பு வந்து கொன்னாரு. ஆனால் அப்படி இருந்தும் பிரலாத் மகாராஜ் என்ன பண்ணார் அதுக்கு? அவர் வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நரசிங்க மகாராஜ்கிட்ட வேண்டினாரு. பிரலாத் மகாராஜ் என்ன வேண்டினாரு நரசிங்கதேவ் கிட்ட? அவரை மன்னிச்சு அவருக்கு வந்து நீங்கள் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு தான் வேண்டினாரு. அவரை நீங்கள் வந்து நரகத்துக்கு அனுப்பிவிடுங்க எங்கள் அப்பாவை, அவர் என்னை இப்படிலாம் துன்புறுத்தியிருக்காரு, அதனால நீங்கள் அவரை உடனே நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிவிடுங்கன்னா சொன்னாரு. இல்லையே, என்னன்னு வேணாரு பிரலாத் மகாராஜ்? ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா மேல வந்து அவர் கம்ப்ளைண்ட், எந்த ஒரு புகாரும் பண்ணல அவங்க அப்பாவை பத்தி பிரலாத் மகாராஜ். கடைசியா அவர் வேண்டிக்கிட்டது அதான், என்னன்னு வேணாரு, அவங்களோட தந்தை இரண்யகசிப்புக்கு வந்து முக்தியை கொடுங்க, மன்னித்து முக்தியை கொடுங்க, அதுதான் வேணாரு. ஸோ அதுதான் வந்து இன்னொரு ஒரு யாரு பக்தர், இது வந்து பிரலாத் மகாராஜ் வந்து நமக்கு அழகா இந்த தைன்யா தயா மன்னிக்கும் மனப்பான்மையை வந்து எவ்வளோ அளவோ அழகா வந்து விளக்குறாரு. நம்ம எதையும் வந்து மனசுல வச்சுக்கூடாது, உடனே மன்னித்து விடணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து என்ன, அது இன்னைக்கு வந்து ஏகாதசி, இன்னைக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு கதை சொல்றேன். அம்பரீஷ் மகாராஜ், யாருக்கு அம்பரீஷ் மகாராஜ் பத்தி தெரியும்? அம்பரீஷ் மகாராஜ் பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க பாகவதத்துல. அம்பரீஷ் மகாராஜ் வந்து அரசன், அம்பரீஷ் மகாராஜ் பெரிய அரசன், நிறைய செல்வங்கள் அவருக்கு, அழகான மனைவி, பிள்ளைகள், அரசாங்கம், உலகம் இருந்தும் சதா சர்வ காலம் வந்து அவர் புலன்களையும் மனதையும் வந்து கிருஷ்ணரடியே அவர் வந்து அவரோட சேவையிலே இருந்தார். பேர்பட்ட அம்பரீஷ் மகாராஜ் வந்து ஒரு நாள் ஏகாதசி விரதம் முடித்துட்டு மறுநாள் துவாதசி, துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை தான் உடைக்கணும். அதை உடைக்க போற நேரம் பார்த்து யார் வந்தாங்க? துர்வாசமுனி வந்தாரு. துர்வாசமுனியும் வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அம்பரீஷ் மகாராஜ். அப்ப அம்பரீஷ் மகாராஜ் வந்து வீட்டுக்கு பெரிய ஒரு முனி வந்திருக்காரு, அவரை வரவேற்கணும்னு சொல்லி வரவேத்துட்டு அப்புறம் அவரை சாப்பிட்றதுக்கும் கூப்பிடுறாரு. அப்ப துர்வாச முனி சொல்றாரு, பரவாயில்ல நான் போயிட்டு யமுனா இலையை போட்டு நீராடிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆனா போனவர் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த நேரம் பார்த்தா நீங்க துவாதசி, அம்பரீஷ் மகாராஜும் இங்க அந்த ஏகாதசி விரதத்தை உடைக்கணும். அந்த விரதத்தை உடைக்கிறதுக்கு வந்து சில முகூர்த்தம் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம், அந்த முகூர்த்தத்துக்குள்ள உடைக்கணும்.
அப்ப கடைசியா அவர் என்ன செய்யறாரு, இங்க இவருக்கு காத்திருந்து பாக்குறாரு துர்வாச முனிக்கு, துர்வாச முனி திரும்பி வரல, அவர் அங்க வந்து சமாதியில இருக்கிறாரு யமுனையில. அப்ப அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் நீர் அருந்துறாரு. எதுக்காக, ஏன்னா நீர் அருந்துனா உங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த விரதத்தை வந்து உடைத்த மாதிரியும் இல்லை உடைக்காத மாதிரியும் இல்லை, அது வந்து விரதத்தை வந்து உடைச்சதாக வந்து சமானம் அல்ல. சமாதியில இருந்த துர்வாச மணிக்கு வந்து இது எப்படியோ வந்து அந்த சித்த சக்தியால அவருக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அம்பரீஷ் மகாராஜ் வந்து நாங்க இல்லாம அவர் வந்து அந்த விரதத்தை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப வீட்டு அரண்மனைக்கு வர்றாரு திரும்பி, ரொம்ப கோபமா வர்றாரு. வந்துட்டு துர்வாச முனி அம்பரீஷ் மகாராஜ பார்த்துட்டு, எப்படி நீ வந்து, நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினரா வந்திருக்கேன், அதுவும் நான் ஒரு பெரிய முனி, என்னோட அனுமதி இல்லாம நீ வந்து விரதத்தை உடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயி அவர் தலை மயிரை ஒன்று பிடுங்கி அதுலேருந்து ஒரு பெரிய அதாவது ராட்சஸை வந்து உருவாக்குறாரு. ராட்சஸனா உடனே அம்பரீஷ் மகாராஜ் கொல்றதுக்கு போகுது. அப்போ உடனே வந்து வைகுந்த லோகத்திலிருந்து விஷ்ணு பகவான் வந்து உடனே சுதர்சன் சக்கரத்தை அனுப்புறாரு. ஏன்னா அம்பரீஷ் மகாராஜ் வந்து விஷ்ணுவோட மாபெரும் தூய பக்தர், அவரை பாதுகாக்கிறதுக்காக வந்து சுதர்சன் சக்கரம் வந்து உடனே அந்த அசுரனை அழித்து அந்த ராட்சஸத்தை அழித்துட்டு அப்புறம் அம்பரீஷ் மகாராஜா இத துர்வாச முனியை துரட்டிக்கிட்டு போகுது. துர்வாச முனியோ பிரம்மலோகம் போறாரு, கைலாசம் போறாரு, எல்லாத்துக்கிட்டையும் மன்றாடி கேட்கிறாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. விஷ்ணு லோகமே போறாரு, வைகுந்தமே போறாரு, அங்க போயிட்டு விஷ்ணு கிட்டே கேட்கிறாரு. விஷ்ணு சொல்றாரு, இதை நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ திரும்பி போய் அம்பரீஷ் மகாராஜிட்ட மன்னிப்பு கேளுங்க. திரும்பி அந்த சக்கரம் வந்து அவர் துரட்டிக்கிட்டு போகுது, எங்க துர்வாச முனி துரட்டிக்கிட்டு போகுது. ஏன்னா அவர் திரும்பி எல்லா இடமும் போய் எங்கேயுமே வந்து அவருக்கு உதவி கிடைக்கலன்னா அம்பரீஷ் மகாராஜ்ட்ட திரும்பி வராது. அம்பரீஷ் மகாராஜ்ட்ட திரும்பி வந்தோன்னே அப்ப அம்பரீஷ் மகாராஜ் சொல்ற, ஐயோ நானா, எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லையே, நான் போய் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நீங்க எவ்வளோ பெரிய முனி, நான் வந்து ஒரு சாதாரணவன் தான், நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரியான ஒரு மன பாவத்தை வந்து அவரு வெளிப்படுத்துறாருங்க. அப்ப துர்வாச முனி சொல்ற, நீ என்ன மன்னிக்கலன்னா உயிரே போயிடும் அப்படின்னு, சுதர்சன் சக்கரம் என்னை விடாது அப்படின்றாரு. அப்போதான் உடனே அவர் மன்னித்துடுறாரு, அந்த துர்வாச முனியை மன்னித்துடுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பரீஷ் மகாராஜ் வந்து அவர் வந்து அந்த தைமியா ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக அவரை நினைக்கிறாரு, நான் யார் உங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு, எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, நான் போயிட்டு உங்களை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு அதை அவர் வந்து அங்கே பராமரிக்கிறாரு. அதே சமயத்துல உடனே மன்னிச்சிடுறாரு. அவர் நான் சொல்லலையே நீங்க என்ன இப்படி ஒரு அசுரனை விட்டு என்ன கொல்ல வந்தீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு மனதுல வந்து எந்த ஒரு வெறித்தன்மையும் அவர் வளர்க்கல, எந்த ஒரு ஆத்திரமும் வளர்க்கல துர்வாச முனி மேல, ரொம்ப பணிவா இருந்தார். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து எப்படி நம்ம சாஸ்திரத்துல வந்து தத்துவ ரீதியில் மட்டும் அல்லாமல் எப்படி நம்ம ஆச்சாரியர்களும் வைஷ்ணவர்களும் வந்து இதெல்லாம் கடைபிடித்தாங்கன்றதான உதாரணம் இது. மற்றது பார்த்தீங்கன்னா நீங்க மகாபாரத் கதையில பார்த்தீங்கன்னா திரௌபதி ஒரு நாள் வந்து அஸ்வத்தம்மா வந்து திரௌபதியோட அஞ்சு குழந்தைங்களை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவங்க தலையை வெட்டிடுறாரு. ஐந்து குழந்தைகளும் தூங்குது, அஸ்வத்தம்மா வந்து தூங்குற அந்த அஞ்சு குழந்தைங்களோட தலையை வெட்டிடுறாரு. நினைத்து பாருங்க எப்படி இருக்கணும் ஒரு அம்மாவுக்கு, அஞ்சு குழந்தைகள் ஒண்ணுமே செய்யாத எந்த ஒரு பாவமும் செய்யாத ஐந்து குழந்தைகள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து அஸ்வத்தமா போய் அவங்க தலையை வெட்டிட்டாருன்னா நினைச்சு பாருங்க, அர்ஜுனருக்கும் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கு எப்படி இருந்தது உள்ளுக்குள்ள அந்த ஆத்திரம், அஸ்வத்தமா என்ன செய்யணும். திரௌபதிக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்தது, அதுவும் ரொம்ப ஆத்திரம் அவங்களுக்கு, ரொம்ப கோபமா இருந்தது. அஸ்வத்தமா கூட அர்ஜுனர் சொல்றாங்க, பிடித்துட்டு வா அவனை அப்படின்னு, அதுவரை நான் தலைமுடியை கட்ட மாட்டேன் அப்படின்னு, அஸ்வத்தமா புடிச்சிட்டு வந்து என் கண்ணு மண்ணுக்கு நீ பாட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போயிட்டு அஸ்வத்தமாவை புடிச்சிட்டு வராங்க, புடிச்சிட்டு வந்து திரௌபடி மண்ணுக்கு வைக்கிறாங்க, வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொல்லு திரௌபடி அப்படின்றாங்க. திரௌபடி என்ன சொல்றாங்க, நான் எப்படி என்னோட குழந்தைங்களை வந்து இழந்துட்டு இங்க கஷ்டப்படுறனோ அதே மாதிரி வந்து அஸ்வத்தமாவோட அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாது, ஒரு குழந்தைய தன் மகன் இழந்ததுக்கு, அதனால மன்னித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திரௌபடி சொல்றாங்க. பாருங்க இதுதான் வந்து ஒரு தூய பக்தர்களோட மனோபாவம், இப்படிதான் இருக்கும் தூய பக்தர்களோட மனோபாவம். எப்படி தைன்யா தயா, தாழ்மையாவும் இருக்கும்
அதே சமயத்துல மற்ற ஜீவராசிகள் மேல ரொம்ப கருணையாகவும் இருப்பாங்க. இதுதான் மாதிரி பல விதமான கதைகள் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, ராமாயணம் எடுத்துக்கொள்ளுங்க, மகாபாரதம் எடுத்துக்கொள்ளுங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், எல்லாத்துலயும் வந்து எப்படி நம்ம ஆச்சாரியர்மார்களும் வைஷ்ணவர்களும் வந்து வைஷ்ணவாச்சாரியர்கள் வந்து இந்த குணத்தை வந்து அவங்க பக்தி வாழ்க்கையில முன்னேறுவதற்காக இந்த குணத்தை வந்து எப்படி பராமரித்தாங்க அப்படின்றது வந்து நிறைய கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்து எப்படி இந்த தத்துவங்கள் வந்து அவங்க கடைபிடித்தாங்க அவங்க வாழ்க்கையில பக்தி வாழ்க்கையில்ன்றது நீங்க பலவிதம் இருக்கு. அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமா சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 15வது அத்தியாயம் 39வது பதத்துல ஒரு அருமையான ஸ்லோகா ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, வயங் ஹி பிராமணாஸ் ததா சமயாரானாத்தங்கதா யயா லோகா குருர் தேவா பரமேஸ்தியம் அகாத்பதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அர்த்தம் என்னன்னா சொல்லப்படுது, பொதுமக்கள் வந்து என்னைக்குமே வந்து வைஷ்ணவர்கள் பிராமணர்களை பார்த்தா அவங்கள ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க, இல்ல அவங்கள பார்த்தா வழிபடுவாங்க. பொதுமக்கள் வந்து பிராமணர்கள் மேல பல விதத்துல வந்து மரியாதையும் இருக்கு, அவங்களுக்கு வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுக்கு காரணம் என்ன, ஏன் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு பிராமணரை பார்த்தா வந்து அவங்கள அவ்வளவு மரியாதை செலுத்துறாங்க, அவங்கள வந்து வழிபடுறாங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மன்னிக்கும் மனப்பான்மையே தான் வந்து ஒரே காரணம் அப்படின்றாங்க. அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிற வாசிதான் பொதுமக்கள் வந்து பிராமணர்கள் பார்த்து வழிபடுறாங்க, அவங்கள வந்து மரியாதை செலுத்துறாங்க. அப்ப சொல்லுது அந்த ஸ்லோகத்துல வந்து, பிரம்மதேவர் வந்து ஏன்னா பல பிரம்மர்கள் வந்து வந்துட்டு போவாங்க, ஜீவராசிகள் தானே வந்து அப்படியே அவங்களோட படிப்படியா அவங்க வந்து பிரம்மதேவர்கள் ஆவறாங்க. அந்த பிரம்மதேவர் வந்து அந்த ஒரு அது வந்து ஒரு பதவி, பிரம்மதேவரா ஆவறது வந்து ஒரு பதவி. அப்ப அந்த பிரம்மதேவர் பதவிய அடையணும்னா அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான மகத்துவமான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க குவாலிஃபிகேஷன், அதுக்கான தேவைப்படுற இது என்னன்னா மன்னிக்கும் மனப்பான்மை மட்டும்தான். மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தாதான் ஒருத்தவங்க வந்து பிரம்மரோட பதவி அடைய முடியும் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகம் சொல்லுது. பாத்துங்க, இந்த உலகத்திலே இந்த ஜட உலகத்துல வந்து மிக உயர்ந்த பதவி வந்து பிரம்மதேவர் பதவி தான். பிரம்மரா ஆவறதுக்கு தான் பிரம்மதேவர் பதவி தான் மிக உயர்ந்த பதவி. அந்த பதவியை அடையறதுக்கு வந்து மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தா மட்டுமே, மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தாதான் அந்த பதவி அடையறதுக்கான ஒரு தகுதி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுது. சனாக்கிய பண்டிட்டு இந்த இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு அழகான பொருளுரை எழுதுறாரு. அந்த பொருளுரையில வந்து பொருளுரையில வந்து பிரபுபாதர் வந்து சனாக்கிய பண்டிட், சனாக்கிய பண்டிட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவரை வந்து இது பண்றாரு, அவரோட கருத்துக்களை சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சனாக்கிய பண்டிட் என்ன சொல்றாருன்னா, ஒரு குயிலுக்கு வந்து குயில் வந்து கருப்பா இருந்தாலும், கண்ணங்கரேன்னு இருக்கும் குயில், அது கருப்பா இருந்தாலும் அதோட அழகே வந்து அதோட இனிமையான குரல் தான். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து அழகு என்னன்னா தன்னுடைய தூய்மையும் தன்னுடைய கணவன் மீது வைத்திருக்கிற நேர்மையும் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. அந்த மாதிரி ரொம்ப உடல் ரீதியில ரொம்ப அசிங்கமா இருக்கிறவனுக்கு வந்து கல்வி தான் அழகுன்றாரு. கல்வியே அழகு, ரொம்ப அசிங்கமா இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சத்திரியனுக்கு என்ன அழகு, சத்திரியனுக்கு அழகு வந்து போர்ல வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறப்ப வந்து போரை விட்டு பாதிலே ஓடாம கடைசி வரலும் உயிரே போனாலும் நம்ம அதுல போர்ல வந்து வெற்றி பெறுறோமோ இல்ல தோல்வி அடையுமோ அதை பார்க்காம கடைசி வரலும் நின்று அங்க சண்டை போடுறதுதான் வந்து ஒரு சத்திரியனுக்கு அழகு அப்படின்றாரு. ஒரு பிராமணனுக்கு என்ன அழகுன்னா,
மன்னிக்கும் மனப்பான்மையை தான் வந்து ஒரு பிராமணனுக்கு அழகு அப்படின்னு சாணக்கிய பண்டிட் வந்து இது அந்த சொல்றாரு. அதுல அதை பிரபுபாதர் வந்து பொருளுரை அதுல வந்து எழுதியிருக்காரு பாருங்க. அப்ப இந்த மன்னிக்கும் மனப்பான்மையோட அதோட சிறப்பை பார்க்கலாம். அது சொல்லிக்கிட்டு வந்தேன் நான் ஜெய்வ தர்மால என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுல எப்படி வந்து மன்னிக்கும் மனப்பான்மை வந்து பக்தியில ஒரு அங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து இதை கடைப்பிடித்தாங்க, எப்படி மன்னிச்சு விட்டாங்க, அவங்க அவங்க பக்தி வாழ்க்கையில வந்து எப்படி இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை வந்து பராமரித்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் அது முடிஞ்சு ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி பிரம்மரோட பதவியை அடையணுனாலே மன்னிக்கும் மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தே ஆகணும். அந்த ஒரு குணம் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்கள பிரம்மரோட பதவியை அடையறதுக்கு தகுதியா இருக்குன்றதுன்னு சொன்னேன் சரிங்களா. அப்புறம் சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். சரி, இதெல்லாம் வந்து நம்ம வைஷ்ணவ சாஸ்திரத்துல இருந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். வைஷ்ணவ சாஸ்திரத்துல இருந்து வந்துச்சு, இது நமக்கு மட்டும்தானா? நம்ம வைஷ்ணவர்கள் தான் இப்படி எப்பயுமே ரொம்ப தாழ்மையாவும் ரொம்ப மற்ற ஜீவராசிகள் மேல ரொம்ப கருணையாவும் எப்ப பார்த்தாலும் நம்ம யார் என்ன செஞ்சாலும் நம்மளை எப்படி துன்புறுத்தினாலும் நம்ம வந்து அவங்கள மன்னித்து விட்டுறணும், இது வந்து நமக்கு மட்டும்தானா? நம்ம வைஷ்ணவர் ஆச்சாரியர்கள் நம்ம வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தானா? நம்ம ஹரே கிருஷ்ணா கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு மனசுல வந்து ஒரு கேள்வி வரும். ஆனா இத மற்ற மதங்களிலும் இதை பத்தி மன்னிக்கும் மனப்பான்மையை பத்தி மற்ற மதங்கள்ல வந்து எப்படி சிறப்பா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு விளக்க போறேன். கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கும், இயேசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியுங்களா, இயேசு. இயேசு வந்து எப்படி அடித்து அவரை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க கூட்டலா கிராஸ் தமிழ் என்ன, அவர் வந்து சிலுவை சிலுவையில வந்து அவரை போட்டு துன்புறுத்தினாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இயேசுவோட கதை வந்து உங்களுக்கு முழுமையா தெரியும். அடி அடினு அடிச்சாங்க அவரை, அப்படி அடிச்சு உடம்பு முழுதும் ரத்தம் தான், வெறும் ரத்தமா தான் ஊத்துனுச்சு அவருக்கு. அப்புறம் கடைசியா சிலுவையில போட்டு அவரை கையை ரெண்டுலயும் ஆணி கால ஆணி அடிச்சு அப்படி விட்டுட்டாங்க அவர். அப்ப அந்த நேரத்துல வந்து இயேசு வேண்டாரு, சொர்க்கத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இவங்களெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல, தயவு செய்து அவங்களை மன்னித்துருங்கன்னு சொல்லி வேண்டாரு இறைவனுக்கிட்ட. அவ்வளோ அடி வாங்கியும் அவ்வளோ அடி வாங்கி உடம்பு முழுதும் வெறும் காயந்தான் பார்க்குது, வேற எதுவுமே பார்க்க முடியல. ஒரு இடம் உடாம அடிச்சிருக்காங்க அவரை, ஒரு இடம் உடாம அடிச்சு கடைசியா சிலுவையில போட்டு ஆணி வச்சு அடிச்சியும் இயேசு என்ன சொன்னாரு, இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே புரியல, அறியாமையில இருக்காங்க, அதனால சொர்க்கத்தில் இருக்கும் என் பரமபிதாவே இவங்களெல்லாம் மன்னித்துருங்க அப்படின்ற. அன்னைக்கு மட்டும் இயேசு மன்னிக்காம அவங்களெல்லாம் அடித்து அவரை அடித்தவர்கள் எல்லாத்தையும் பழிக்கு பழி வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மதமே இருந்திருக்குது. அவர் அன்னைக்கு மன்னித்த ஒரே காரணத்தினாலதான் அவரோட புகழ் வந்து இன்னைக்கு வரலாம் இருக்கு, இன்னைக்கு வரலாம், அதனாலதான் வந்து அவரை வழிபடுறாங்க. இதுதான் அந்த ஸ்லோகத்துல மத ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகத்துல 5000 வருஷம் முன்ன வந்து அழகா சொல்லப்படுது. ஏன் வந்து பிராமணர்கள் வந்து எல்லாம் வழிபடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து மிக சிறந்ததா இருக்கிறது வந்து மன்னிக்கும் மனப்பான்மை. அதே மாதிரிதான் ஜீசஸ் கிரைஸ் இயேசு வந்து இன்னைக்கு வரலாம் ஏன் எல்லாம் வழிபடுறாங்க, ஏன்னா அவர் அன்னைக்கு அப்படி துன்படுத்தியும் எல்லாத்தையும் மன்னித்து விட்டார். அவர் அவங்க மேது வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க வெறித்தனமோ கோபமோ எதுவுமே காமிக்கல, அவர் உடனே மன்னித்து விட்டார். அதனாலதான் இன்னுக்கு வரலாம் கிறிஸ்தவ மதம்னு ஒண்ணு இருக்கு, அதே சமயத்துல இயேசுவும் இயேசுவை வழிபடுறாங்க. ஏன்னா பாத்துங்க அந்த மன்னிக்கும் மனப்பான்மையோட ஒரு சிறப்பை பாத்துங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஏன் இன்னைக்கு வரலாம் நம்ம ஹரிதாஸ் தாக்கூரை வந்து பெருமையா பேசுறோம், ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியும் அவர் வந்து ஒரு சிறு அளவு கூட யாரு மேலயும் வந்து அவர் கோபத்தையோ வெறித்தனத்தையோ காமிக்கல, உடனே மன்னிக்க சொல்லி வேண்டுகிறாரு. யார சைத்தன்யமா போட்டு வேண்டுறாரு, மன்னித்துருங்க அவங்கள மன்னித்துருங்க அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு வரலாம் நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் பத்தி பேசுறோம். இதுதான் அந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல உள்ள ஸ்லோகம் அழகா சொல்லுது, ஏன் பிராமணர்கள் வந்து எல்லாம் வழிபடுறாங்க, ஏன்னா அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிற வாசி பாத்துங்க. மன்னிக்கும் மனப்பான்மையான அந்த அந்த சிறப்பை பாருங்க என்ன அழகா சொல்லப்படுது. ஸோ இது நம்ம மதத்துல மட்டும் இல்லை, கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவ இயேசு வந்து எல்லாம் இப்ப உள்ள
கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு வந்து எங்களுக்காக எங்களோட பாவத்தெல்லாம் ஏத்துக்கிறாரு, எவ்வளவு காலம் நம்ம பாவம் செய்தாலும் அவர் அப்படியே ஏத்துக்கிறாரு, அததான் முக்கியமா பேசுவாங்க. ஆனா உண்மையிலே வந்து இயேசு எதை வந்து முக்கியமா வந்து ஆளுங்களுக்கு வந்து என்னத்தை வந்து அவரு உண்மையிலே அறிவுரைத்தார்னா, அவரோட சொந்த வாழ்க்கையில முக்கியமா அதுவும் கடைசி கட்டத்துல என்ன முக்கியமா எல்லாத்துக்கும் அறிவுறுத்தார், அதாவது பாடம் புகுத்தாருன்னா, பொறுத்திருக்கணும், என்ன துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு நம்மள ஆளுங்க வந்து துன்படுத்தினாலும் நம்ம பொறுமையா இருக்கணும்ன்ற, அவர் அவ்வளவு அடி வாங்கி பொறுமையா இருந்து கடைசியா மன்னிக்கிறார் எல்லாத்தையும். அததான் வந்து இயேசு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாடமா புகுத்தினார். ஒரு சமயம் வந்து பீட்டர்ன்ற ஒரு சாது, இது வந்து கிறிஸ்தவ மதத்தில் உள்ளதை சொல்றேன், பீட்டர்ன்ற ஒரு சாது வந்து இது வந்து அவர் வந்து இயேசுவோட ஒரு சீடர். அப்ப அவர் கேட்கிறாரு இயேசுவை பார்த்து, என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்து நிறைய தடவை என் மேல வந்து என்னை துன்புறுத்திருக்காங்க, பல விதமான பாவகாரியங்களை என் மேல செலுத்தியிருக்காங்க, இவங்களெல்லாம் நான் வந்து ஒரு 7 தடவை மன்னித்து விட்டுருட்டா அப்படின்னு கேட்கிறாரு. 7 தடவை மன்னித்தா போதுமா அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்றாரு, 7 தடவை இல்ல, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, 77 தடவை நீ அவங்களை மன்னிக்கணும் அப்படின்றாரு. 7 தடவை இல்ல, 77 தடவை நீ அவங்களை மன்னிக்கணும். யாரெல்லாம் உனக்கு வந்து துன்புறுத்துறாங்களோ, யாரெல்லாம் உன்னை வந்து பாவ இதில் உன்னை அவங்க வந்து உனக்கு பாவம் பண்ணுறாங்களோ, அவங்கள எல்லாத்தையும் நீ 77 தடவை மன்னிக்கணும்னு சொல்ற. இது வந்து மேத்யூ 18:21-22 இது கொடுக்கப்பட்டிருக்கு, பைபிளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே பாகத்தில் தான் மேத்யூ 6:14-15 என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இறைவனை விட்டுப்பட்ட என்னன்னு வேண்டும், இப்போ நம்மளே போய் கிருஷ்ணா கிட்ட வேண்டும், கிருஷ்ணர்கிட்ட என்னன்னு வேண்டும், கிருஷ்ணான் நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், என்னெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தானே வேண்டும். அப்ப அதுக்கு வந்து இந்த பைபிள்லயும் அந்த ஒரு கொட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இறைவன் கிட்ட எப்பயும் போய் வேண்டும், என்ன மன்னித்துருங்கன்னு வேண்டும். அப்ப அதுல என்ன அந்த என்ன கொடுக்கப்பட்டுறாங்கன்னா, நம்ம வந்து மத்தவங்க நமக்கு செய்த பாவத்தை மன்னித்தாதான் இறைவன் வந்து நம்ம செய்த பாவத்தை மன்னிப்பாரு அப்படின்னு. நம்ம வந்து மற்றவங்க நமக்கு செய்த பாவத்தை வந்து மன்னித்தாதான் இறைவன் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்த பாவத்தை மன்னிப்பாரு அப்படின்னு. அப்ப நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கணுன்ற அந்த மனப்பான்மைய நம்ம கிட்ட அந்த இருந்தாதான் நம்ம போய் இறைவன் கிட்ட வந்து என்ன மன்னித்திருங்கன்னு வேண்டறப்ப அவரு நம்மளோட பாவத்தை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லப்படும். ஸோ பைபிள்லயும் சரி கிறிஸ்தவ மதத்துலயும் சரி இதுதான் பேசப்படுது, பொறுமையும் இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை பத்தி அவ்வளவு சிறப்பா பேசப்படுது. அது மட்டுங்களா, புத்த மதம் எடுத்துங்க, புத்த மதத்துலயும் ரொம்ப பெருமையா பேசப்படுது. புத்த மதத்துல பாத்தீங்கன்னா புத்தர் சொல்றாரு, இந்த மன்னிக்கும் மனப்பான்மை வந்து யாருக்கு வந்து இந்த மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கோ அவங்க வந்து ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு வந்து வலிமையான ஒரு மனது இருக்குன்றார். யாரு வந்து மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கான அந்த மனபாவம் இல்லையோ அவங்க வந்து ரொம்ப அப்படி வீக் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வலிமை இழந்தவர்கள் அவங்க. அப்ப வலிமை ரொம்ப அதாவது சக்திவாளி தான், யார் ரொம்ப சக்தி பலசாலி தான் வந்து மற்றவங்களை மன்னிக்கும் அந்த மனப்பான்மையை வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு புத்தர். அது மட்டும் இல்லை அவர் சொல்றாரு, நீங்க வந்து மற்றவங்களை மன்னிக்கிறது வந்து எதுக்காகனா, அவங்களுக்கு வந்து அந்த மன்னிப்பு தேவைன்றதுக்காக இல்லை. நம்ம ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அந்த மன்னிப்பு தேவையா அப்படின்னு இல்லை. புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நமக்கு இது தேவை அப்படின்றாரு. ஏன் தேவை, எதுக்கு தேவை, நம்மளுக்கு நம்ம ஏன் மற்றவங்களை மன்னிக்கணுன்றது வந்து நமக்கு ஏன் தேவை, அதாவது அவங்கள விட மன்னிப்பு பெறவங்கள விட அந்த மன்னிப்பு தர்றவங்களுக்கு வந்து அது நிறைய பலனை கொடுக்குமா, என்ன மாதிரியான பலன், ஏன்னா நமக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்குமா அதிகமா. இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எப்பெல்லாம் அந்த
ஒரு பக்தர் வந்து இப்ப நம்ம வந்து அவர் வந்து நம்மளை ரொம்ப கடுமையா துன்புறுத்திட்டாருன்னு வச்சுங்க, அவரை பாக்குறப்பெல்லாம் நம்ம மனசுல வந்து அந்த அவர் அந்த வெறித்தனம் தான் எப்பயும் வந்துகிட்டே இருக்கும். அந்த வெறித்தனம், அந்த ஆத்திரம், அதுதான் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த பக்தரை பாக்குறப்ப. இல்ல அவரை பாக்குறமோ இல்லையோ, பார்க்கலன்னா கூட சில நேரத்துல மனசுல அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து இதே தான் ஓடும், மனதுக்குள்ள வந்து ஒரு நிம்மதி இருக்காது, நிம்மதியே இழந்துரும். ஆனா நம்ம அவங்களை மன்னித்துட்டோமா அதோட முடிந்தது, மனசுக்குள்ள அது போயிடும், அந்த ஆத்திரம் போயிடும், வெறித்தனம் போயிடும், கடைசியா நிம்மதி தான் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. இதுதான் புத்தர் சொல்றாரு. சோ என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க வந்து மன்னித்துட்டோமா அவரை விட நம்ம தான் நிம்மதியா இருப்போம். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா, இந்த வெறித்தனம், பழி வாங்கணும்ன்ற அந்த வெறி வந்து அது, இல்லை அந்த ஆத்திரம்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள அதை வளர்த்து கொண்டு வந்தோமா அது எப்படி வளரும்? ஒரு பக்தராவா வளரும்? இல்ல, அது வந்து ஒரு பெரிய ராட்சசனா வளரும். அது சுரகுணம். அப்படியே அதை அப்படியே வைத்து கொண்டே இருந்தோமா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாளாவ 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 அதையே நினைச்சு கொண்டிருந்தோமா அது வந்து ஒரு பெரிய ராட்சசனா உருவாகி கடைசியா அது வந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்து வெடிச்சு பெரிய என்ன சொல்லுவாங்க பெரிய ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்கும், அட்டுழித்து. அதுதான். ஸோ அது வந்து எப்பயுமே நினைச்சிங்க, இந்த ஆத்திரம், பெரித்தனம், பழி பழி பழிக்கு வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ராட்சசன் மாதிரி நம்ம உள்ளுக்கு வச்சிருக்கிறோம். இதான் சொல்லப்படுதுல வேதத்துல, காம குரோத லோபா மதா மட்சரியா, காமம் குரோதம் இதெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள் உள்ள எதிரிகள், அவங்களை வைக்கக்கூடாது. இல்லாம நம்மளே அழிச்சிருவாங்க, நம்ம பக்தி வாழ்க்கையே அழிச்சிருவாங்க. உள்ளுக்கு அவங்கள வைக்கிறதோட கிருஷ்ணரை வைக்கணும். நம்மள துன்புறுத்தவங்களையே சதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பதிலு, எப்படி அவன் என்னை அடிச்சுட்டான், அவன் என்ன எப்படி அவர் இப்படி சொல்லலாம், அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமா என்ன அவன் கடைசியா? நம்ம பக்தி வாழ்க்கையும் பாதிக்கும், நம்மளுக்கும் நிம்மதி இருக்காது. ஆனா அதையே வந்து நம்ம மன்னித்து விட்டுட்டோமா அங்க வந்து கிருஷ்ணா வந்து குடி புகர்றாரு. இதுதான் பாத்தீங்களா, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து புத்தர்ல இருந்து எல்லாம் இதே தான் சொல்றாங்க, மன்னித்து விட்டுட்டுமா நமக்கு நிம்மதி அதிகம், அங்க இந்த கோபம் காமம் குரோதம் இதெல்லாம் பதில் அங்க வந்து யார் இருப்பா, கிருஷ்ணரே வந்து குடியிருப்பார். நீங்க சொல்லலாம், பிரபு என்ன பிரபு நீங்க இதெல்லாம் வந்து நீங்க நம்ம வந்து மர தமிழனாச்ச, தமிழ்ல எதுவும் சொல்லலையா சொல்லப்படலையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு திருக்குறள் தெரியும், இன்னா செய்தாரே ஒருத்தர் பாருங்க பிரபு சொல்றாரு திருக்குறள்ல திருவள்ளுவர் எத்தனை 116வது என்ன சொல்லுவாங்க, அது 16வது புறம், அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. குறள் 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 ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு குறள்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. யாருக்கு தெரியும் என்ன விளக்கம் அது? அதாவது இந்த பூமி வந்து எவ்வளவு பொறுத்து கொள்ளுது, இந்த பூமியில எவ்வளோ அந்த பூமிய வெட்டி எடுக்கிறாங்க, எவ்வளவோ நாசம் பண்றாங்க இந்த பூமியை, அந்த பூமி வந்து எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுதா இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து நம்மளை யாராவது துன்புறுத்தினாவோ அதை வந்து நம்ம தாங்கிக்கிட்டோமோ அதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லி குறள் 151 சொல்லப்படுது. அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்க்குறாங்க. இன்னொன்று வந்து 156வது குறள்ல இன்னும் நான் இன்னொரு இதை சொல்றேன் குறள்ல, ஒரு தாட்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாட்கு பொன்னும் துணையும் புகழ் அப்படின்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, அதோட விளக்கம் என்னன்னா, அதாவது இப்ப நம்மளுக்கு யாராவது நம்மளை வந்து துன்புறுத்திட்டாங்க, நம்ம அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும், அவரை திருப்பி அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நம்மளை யாராவது அடிக்கிறாங்க நம்ம அவரை திருப்பி அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு சட்டிஸ் அந்த ஒரு திருப்தி வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டோமா, நம்மளை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்களை திரும்பி அடிச்சிட்டோமா மனசுல ஒரு திருப்தி வந்துடும், அவன் என்னை ஒரு தடவை அடிச்சிட்டான், நான் அவனை ரெண்டு தடவை அடித்தேன், ஒரு அரை விட்டான், நான் அவனை ரெண்டு அரை விட்டேன், அந்த ஒரு திருப்தி இருக்குல்ல அப்ப மட்டும்தான். ஆனா நம்மளை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோமா அந்த புகழ் இருக்க, அந்த புகழ் வந்து உலகம் அழிகிற வரலாம் இருக்கும் அப்படின்றதான் இந்த குறளோட விளக்கம். உலகமே பேசும் அது, ஆஹா அப்படி அடிச்சு மன்னிச்சு விட்டுட்டாங்க திருப்பி அடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உலகமே அழிகிற வரலாம் அந்த புகழ் இருக்குமா. அதுதான் யாரு, ஹரிதாஸ் தாக்கூர், ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்க குறள்
இந்த குரல் வந்து அழகா அவங்க என்ன பண்ணாங்களோ அதை விளக்குது. அன்னைக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பழி வாங்கியிருந்தா இன்னைக்கு வரலாம் பேசுவாங்களா அவரை பத்தி? பேசியிருக்க மாட்டாங்க. அவர் மன்னிச்சு விட்டதை பாசி தானே பேசுறாங்க. அதே மாதிரிதான் இயேசுவும், அன்னைக்கு மட்டும் இயேசு பழிக்கு பழி வாங்கியிருந்தாருன்னா, அவங்க அடிச்சதுக்கெல்லாம் திருப்பி அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மதமும் இருக்காது, இயேசுவை பத்தியும் பேச மாட்டாங்க யாரும். ஆனா அன்னைக்கு அவர் மன்னித்து விட்டவாசி தான் இன்னைக்கு வரலாம் இயேசுவை பத்தி பேசுறாங்க. கிறிஸ்தவ மதமும் இன்னைக்கு வரலாம் இருக்கு, இயேசுவையும் வழிபடுறாங்க, ஹரிதாஸ் சக்கர் வழிபடுறோம், பிரலாத் மகாராஜ் வழிபடுறோம், அம்பரீஷ் மகாராஜ் நம்ம வழிபடுறோம். இதெல்லாம் காரணம் வந்து அன்னைக்கு மன்னித்து விட்டவாசி தான். இதுதான் மன்னிக்கும் மனப்பான்மையோட சிறப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க மகிமை. இதெல்லாம் குரல் அழகா சொல்லப்படுத்து பாருங்க. இன்னொரு குரல் சொல்றேன், உண்ணாது நோட்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நோட்பாரின் பின். அப்படின்னா அதாவது உணவு உண்ணாம விரதம் எடுக்கிறாங்களே, அதை வந்து அதை விட மற்றவங்க யாராவது அவதூறாக பேசிட்டா அதுக்கு வந்து நம்ம வந்து அதை எதுவும் சொல்லாமல் பொறுத்து கொள்றதுதான் வந்து அந்த விரதம் எடுக்கிறத விட அது வந்து மக சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அதோட ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச இது தமிழில் நான் விளக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம், நம்ம வைஷ்ணவ சாஸ்திரத்தில் மட்டும் சொல்லப்படலை, கிறிஸ்துவ மதத்துலையும் இதான் சொல்லப்படுது, புத்தரும் இதான் சொல்றாரு, திருக்குறள்லையும் இதான் சொல்லப்படுது, முஸ்லீம் மதத்திலையும் தான் சொல்லப்படுது. எது இந்த மன்னிப்பும் மனப்பான்மையோட சிறப்பு என்னன்னு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, ராமாயணத்துல நிறைய பெரிய கதை இருக்கு, இன்னும் என்கிட்ட ரெண்டு பெரிய இதுக்கு சம்பந்தப்பட்ட கதைகள் இருக்கு. நீங்க டைம் இருந்தா நான் சொல்லுவேன், இல்லைன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். சொல்லுங்க, டைம் இருக்கு சொல்லுங்க, இன்னும் ஒரு கதை சொல்லுங்க. இது வந்து உண்மையான நடந்த ஒரு கதை, இது நினைக்கலாம் சரிங்க பிரபு. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் பரவாயில்ல, அவங்கெல்லாம் வந்து பெரிய அவங்களாம் வந்து சிலவங்களாம் வந்து பகவானோட அம்சங்கள், அதனால அவங்களால வந்து அதெல்லாம் கடைபிடிக்க முடிந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து இறைவனோட சாக்ஷாத் மகனாக வந்தார், மகனாக வந்து பிரச்சாரம் பண்ணார். அவரும் புத்தர், இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்களாம் வந்து ஒரு சிறப்பான அம்ச என்ன சொல்லுவாங்க சிறப்பான ஒரு பக்தர்கள் அவங்களாம். அவங்களால இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். நம்ம சாதாரண நம்ம ஜீவராசிகள் இப்போ நம்மளாம் எப்படி இந்த அப்படி யாராவது நம்மளை இப்போ இயேசு அடித்த மாதிரி நம்மளை யாராவது அடிச்சாங்கன்னா எப்படி நம்ம அப்படியே சாதாரண மன்னித்து விடுறது, நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நம்ம கேள்வி வருமா இல்லையா? பிரம்மதேவ அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கூர் பண்ணலாம், திரௌபடி பண்ணலாம், இயேசு அந்த மாதிரி பண்ணலாம், அம்பரீஷ் மகாராஜ் பண்ணலாம், அவங்களாம் பரவாயில்ல பண்ணலாம். நான் எப்படி பிரபு, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் பிரபு, என்னால் எப்படி பண்ண முடியுங்க? அப்போ இதுக்கான ஒரு கதையை சொல்கிறேன். அக்டோபர் 2, 2006 இந்த சம்பவம் வந்து உண்மையாக நடந்த சம்பவம், உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. இது வந்து அமிஷ்னு ஒரு சமுதாயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? அமெரிக்காவில் பென்சில்வேனியான்னு ஒரு ஸ்டேட்டில் மாநிலத்தில் வந்து அமிஷ் கம்யூனிட்டி, இவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் நம்ம எப்படி இந்த வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் வந்து பல விதமான அதுலேயே வந்து குழு இருக்குது, குரூப் இருக்குது, கிறிஸ்துவ மதத்திலே பல விதமான பகுதிகள் இருக்குது. அதில் வந்து வர்ணாசிரம தர்மம் அந்த ரீதியில் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை கடைப்பிடிக்கிற குழு தான் வந்து இந்த பகுதி தான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க. இது வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து மின்சார வசதியே இருக்காது, அவங்க இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. டிவி ஃபோனு எதுவுமே, டிவியே பார்க்க மாட்டாங்க, ஃபோனு கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு தொலைபேசி கூட இருக்காது, ரொம்ப எளிமையாக வாழ்வாங்க. அவங்களோட இது எப்படின்னா, இப்போ பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லிட்டு போனார்ல, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், எளிமையாக வாழணும் ஆனால் ரொம்ப உயர்ந்த சிந்தனை இருக்கணும்னு. அதான் இவங்களும் கடைப்பிடிப்பாங்க. இவங்களாம் பார்த்தீங்களா இந்த சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அப்புறம் பராமரிப்பாங்க, அப்புறம் அந்த மாதிரியான செயல் தான் செய்வாங்க. வெளியெல்லாம் போய் வேலை செய்ய மாட்டாங்க. மற்ற மாதிரி அவங்க சமுதாயத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும்
அவங்க வந்து எவ்வளோ கலவ முடியுமோ அவங்க ஆன்மீகத்தில் தான் ஈடுபடுவாங்க. பெண்கள்லாம் வந்து இப்போ இந்த டேட்டிங் பண்ணுறது, ஆணும் பெண்ணு டேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. எதுவுமே திருமணம் பண்ணுறவரெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேதத்துக்கு, நம்ம வேதத்தில் என்ன சொல்லப்படுதோ அதை ஆல்மோஸ்ட் அந்த ரீதியில் கடைப்பிடிக்கிறவங்க தான் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க. இன்னும் வரலாம் அவங்க இருக்கிற அந்த ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, காவல்துறை இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கிரைம் இல்லாதவங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டை கூட பூட்டிட்டு படுக்க மாட்டாங்க. வீடு எப்பயுமே திறந்தான் இருக்குமா அவங்க அந்த சமுதாயத்தில். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்களா எப்பயும் திறந்தே இருக்கும் பாருங்கள். அவ்வளோ நல்ல மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம். இப்போ ஒரு நாள் அக்டோபர் 2, 2006 என்ன நடந்துச்சுன்னா, அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் அது. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆக்சுவலி அது ஒரே ஒரு வகுப்பறை தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த பள்ளிக்கூடம்னா ஒரு வகுப்பறை அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதில் வந்து ஒரு 30 பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க. 15 ஆண் குழந்தைகள், அப்புறம் 11 பெண் குழந்தைகள், எல்லாம் வந்து ஒரு 6 வயதுலேருந்து 13 வயது வரை உள்ள மாணவர்கள் எல்லாம் 6 லிருந்து 13 தான். ஸோ இவங்க படித்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சமுதாயத்தில் வந்து இவர் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு அங்கத்தினர் அல்ல, இவர் வந்து வெளியுள்ளவர். ஆனால் அங்கே வந்து பால் வாங்கிறதுக்கு வருவார், பால் வண்டி ஓட்டுறவர். அவர் என்ன பண்ணார், வந்து ஒரு நாள் எப்பயும் போல பால் வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஒரு நாள் என்ன பண்ணார், அக்டோபர் 2, 2006 அவர் வந்து பலவிதமான ஆயுதங்களை கொண்டு வந்து, முக்கியமாக கன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நேராக அந்த பள்ளிக்கூடத்தில் போந்து எல்லா ஆண் மாணவர்கள் எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறாரு. போக சொல்லிட்டு பெண் மாணவர்கள் மட்டும், 6 லிருந்து 13 வயசு குழந்தைகள் பெண் மாணவர்கள் மட்டும் அந்த வகுப்பு அறை மின்னுக்கு போய் நிற்க சொல்லிட்டு, அதாவது அந்த பிளாக் போர்டு இருக்கும்ல அதை பார்த்து நிற்க வச்சுட்டார். எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையா அவங்க தலையில் சுட ஆரம்பிச்சிட்டாரு. தலையின் பின்புறத்தில் வந்து சுட்டார். அதில் உள்ள வாத்தியார் என்ன பண்ணாங்க, அவங்க ஓடிட்டாங்க வெளியே. ஓடி போயிட்டு உதவி கேட்கறதுக்காக அவங்க உடனே ஓடிட்டாங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து இவர் இந்த எல்லா பெண் குழந்தைகளையும் வந்து, மொத்தம் 11 பெண் குழந்தைகள், அதில் ஒவ்வொன்றையும் வந்து தலை பின்புறத்தில் வந்து சுட ஆரம்பிச்சிட்டார். அதில் சுட்டதில் வந்து 5 பேர் வந்து அங்கேயே இறந்துட்டாங்க, மற்ற 7 பேர் வந்து ரொம்ப அதிகமாக காயம்பட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக அவரே அவர் சுட்டு கொண்டு அவரும் இறந்துட்டார் அங்கேயே. அவர் பேர் வந்து சார்ல்ஸ் ரோபர்ட், 32 வயசு தான். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, 3 குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டார். ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இது. அந்த யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஹோல் அமெரிக்கா உலகமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. இந்த எப்படி வந்து ஒரு 32 வயசு சின்ன குழந்தைங்களை வந்து இப்படி வச்சு சுட்டிருக்காரோ இந்த சமுதாயத்தையும். இவங்களாம் வந்து எதை நான் சொன்னேன், வீட்டை பூட்டியே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல காவல்துறையே இல்லாதனா அவங்களாம் வந்து யாருக்கும் எந்த விதத்துலயும் வந்து இவங்களாம் தீங்கு செய்யாத ஒரு சமுதாயம் இது. அப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு வந்து உள்ள அந்த சமுதாயத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது. அப்ப இது வந்து நியூஸ்ல எல்லா இடத்துலயும் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு இந்த ஒரு சம்பவம் வந்து. அப்போ போலீஸ் வந்தாங்க, காவல்துறையினர்கள்லாம் வந்து அந்த இறந்த அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த மயக்கம் போட்டு விழுந்த குழந்தைகள் எல்லாம் மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க. அந்த கொண்டு போய்கிட்டு எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது. அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு 3-4 தலைவர்கள், அந்த அமிஷ் சமுதாயத்தை சார்ந்த 3-4 தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உடனே அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. எந்த வீடு, அந்த சுட்டு கொண்டார சார்ல்ஸ் ரோபர்ட்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ரோபர்ட்டோட மனைவியும் குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வர்றதுக்காக வீட்டில் போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன எது வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வரிசலா வரிஞ்சு கட்டிக்கு நிற்கிறாங்க கேமராவோட, என்னதான் பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் இந்த சமுதாயத்தை சேர்ந்த அமிஷ் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து 3-4 பேர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கதவு தட்டிட்டு உள்ளுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த ரோபர்ட்டோட மனைவியை பார்த்து, அவங்க அம்மா அப்பா அவங்கள பார்த்து அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. என்னென்ன அனுதாபம் தெரிவிக்கிறாங்க, உங்கள் குழந்தைகள் வந்து தன்னோட அப்பாவை வந்து இழந்துட்டாங்க, நீங்கள் உங்களோட கணவரை இழந்துட்டீங்க,
அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் உங்க மகனை இழந்துட்டீங்க, அதனால இப்ப அந்த மாதிரி சொல்லி அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது இல்லாம மன்னிப்பும் கேட்கறாங்க. நாங்க அவங்களை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கல, நாங்க வந்து ரோபர்ட்ட மன்னிச்சிட்டோம், அவர் வந்து ரொம்ப கடுமையான ஒரு கொடூரமான ஒரு காரியம் பண்ணியிருக்காரு எங்க குழந்தைங்களுக்கு, அப்படி இருந்தாலும் நாங்க மன்னிச்சு விடுறோம் அவரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, யாருக்கு? அந்த ரோபர்ட் சுற்று கொண்டார குழந்தைகளை சுட்டார, அவரோட மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் அவ்வளவு நம்பவே முடியல. கனவு கன்றமா இல்ல என்னதான் நடக்குது, எப்படி இவங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, எப்படி இது சாத்தியமாவுது, எப்படி உங்களால இந்த மாதிரி நீங்க அவரை மன்னிக்க முடியும், என்னாலேயே மன்னிக்க முடியல, நான் அவரோட மனைவி, என்னாலேயே அவர் செய்த காரியத்தை கொடூரமான காரியத்தை வந்து என்னாலேயே மன்னிக்க முடியல, நீங்க எப்படி மன்னிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இப்ப அவங்க அம்மாவை கேட்கறாங்க, அவங்க அம்மாவை தான் சொல்றாங்க, என்னால இது நம்பவே முடியல, என்னாலே வந்து என் மகன் செய்த கொடூரமான காரியத்துக்கு நான் அவனை வாழ்க்கை முழுதும் மன்னிக்க மாட்டேன், ஆனா நீங்க மன்னித்துட்டேன்னு சொல்றீங்களே, எப்படி அது அப்படின்னு விளக்கம் கேட்கறாங்க. கண்ணீர்ல கண்ணில் தண்ணீரோட இப்ப அவங்க சொல்றாங்க, ரோபர்ட் வந்து அவர் வந்து அவர் மனசுல வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் ரோபர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணாருன்னா, ஏன்னா அவருக்கு வந்து பிறந்த முதல் குழந்தை, அவங்க மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை வந்து பிறந்தோடனே இறந்துருச்சு. அப்ப அதனால அவரால் எடுத்துக்க முடியல, ரொம்ப மனசுல ரொம்ப சங்கடம், ஆத்திரம், யார் மேல, இறைவன் மேல ஆத்திரம், கடவுள் எப்படி வந்து என் குழந்தைய இப்படி பண்ணலாம், எப்படி பிறந்த குழந்தைய உடனே அவர் எடுத்துக்கலாம், அதை உயிரை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறைவன் மேல ஒரு ஆத்திரம் அவருக்கு. பாருங்க, இந்த சம்பவம் நடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்ன இது நடந்தது, அதனால அவருக்கு ரொம்ப ஆத்திரம், இது இறைவன் மேல ஆத்திரமா, அதை வந்து இந்த மாதிரி இந்த சாதாரண பிஞ்சு குழந்தைங்க மேல பழி வாங்கியிருக்காரு, சுட்டு கொண்டிருக்காரு. அப்ப இவங்க விளக்குறாங்க, இந்த 3-4 அமீஷ் சமுதாயத்தை சார்ந்த இந்த 3-4 தலைவர்கள் வந்து மன்னித்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அவங்க மனைவியை அம்மா அப்பா எல்லாம் கேட்கறாங்க, எப்படி உங்களால மன்னிக்க முடியுதுன்னு. அப்ப அவங்க வந்து விளக்கம் சொல்றாங்க, அன்னைக்கு வந்து ரோபர்ட் வந்து இறைவனை மன்னிக்காம அந்த மனசுல அந்த வெறித்தனமும் ஆத்திரமும் வளர்த்தவாசி தான் அது வந்து ஒரு பெரிய ராட்சசனா உருவாகி இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைங்களை வந்து கொன்னு இருக்கு. அதையே இப்ப நாங்களும் வந்து ரோபர்ட் மேல, ரோபர்ட் எங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி நாங்களும் அந்த ஆத்திரத்தையும் அந்த வெறித்தனத்தையும் நாங்க வளர்த்து கொண்டு வந்தோமா உள்ளுக்கு, நாளைக்கு என்ன ஆகும், நாங்களும் இதே மாதிரிதான் செய்வோம் மத்தவங்களுக்கு, அப்ப எங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வளர்க்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து உடனே அவரை மன்னித்துட்டோம் அப்படின்னு, இதனால நாங்க வெறித்தனம் உள்ளுக்கு அவர் மேல, ரோபர்ட் மேல வெறித்தனமோ இல்ல உங்க மேல உங்க குடும்பத்து மேல வெறித்தனம் கொண்டது வந்து எந்த வகையிலையும் வந்து பிரயோஜனமே அல்ல, எங்களுக்கும் நன்மையை கொடுக்காது உங்களுக்கும் நன்மை கொடுக்காது. அதனாலதான் எப்படி ஜீசஸ் வந்து இயேசு வந்து அன்னைக்கு வந்து அவரெல்லாம் அவர் வந்து அவரை துன்படுத்துவங்களை வந்து மன்னித்து விட்டாரோ அதே மாதிரி நாங்க இன்னைக்கு மன்னித்து விடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா ரோபர்ட் ஒருத்தர் தான் வந்து அந்த குடும்பத்துக்கு வருமானம் கொண்டு வந்தாரு, அது இல்லைன்னு சொல்லி இந்த ஆமிஷ் சமுதாயமே வந்து எல்லாம் வசூல் பண்ணாங்க. எதுக்காக? அந்த குடும்பத்துக்கு வந்து வருமானம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்துக்கு பணம் கொடுத்தாங்க, நன்கொடை கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு போனாங்க. அப்புறம் ரோபர்ட்டை வந்து அவரு அவரை தானா சுட்டு கொண்டுட்டாரு. அப்ப அவருக்கு வந்து அந்த இது செய்வாங்கள, என்னது காரியம் செய்வாங்க, கடைசி என்ன சொல்லுவாங்க, அது அவரை வந்து ஏன்னா அவங்க இதுல வந்து பிதைப்பாங்க, ஸோ அவரை வந்து அன்னைக்கு கடைசி நாள்ல வந்து சுடுகாட்டுல வந்து அவரை வச்சு என்ன சொல்லுவாங்க, சவப்பட்டியில வச்சு அவரை இறக்குறாங்க, அந்த குழியில இறக்குறாங்க. அந்த நேரத்துல வந்து யாருமே வரல அந்த காரியத்துக்கு, ஏன்னா எல்லா உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு இவர் வந்து பிஞ்சு குழந்தைங்களை வந்து மாணவர்களை வந்து சுட்டு கொண்டுட்டார, ரொம்ப கொடூரமானவன் இவரோட அந்த சடங்குக்கு வந்து யாரு போவா, யாரும் போகக்கூடாது, போனா நம்ம போனோமா நம்மளுக்கு தான் வைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே போகல, அந்த குடும்பத்தினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆமிஷ் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாமே வந்து அவரோட இதுக்கு வந்தாங்க, அவரோட இந்த சடங்குக்கு வந்தாங்க, கடைசி சடங்குக்கு வந்துட்டு போனாங்க. வந்து அங்கேயே இருந்து அந்த சடங்கு முடிகிற வரலாம் இருந்து பிரார்த்தனை செய்யறாங்கல்லாம், பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போனாங்க. ரோபர்ட்டோட சொந்தக்காரங்களே வரல,
ஆனா ஆமிஷ் சமுதாயம் தன் குழந்தைகள் எல்லாம் இழந்த அந்த ஆமிஷ் சமுதாயத்துல உள்ளவங்க வந்து அந்த கடைசி சடங்கத்துல வந்துட்டு அவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்க, இயேசுவே இவரை மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டிட்டு போறாங்கன்னா பாத்துங்க. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு இதை வந்து உலகமே வந்து பேசுனுச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எப்படி இவ்வளோ கொடூரமான ஒரு காரியத்தை செஞ்சவன வந்து எப்படி இந்த சமுதாயம் வந்து அப்படியே சாதாரணமா மன்னித்து விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அதிசயமா பேசினாங்க. இதை பத்தி உலகமே பேசுனுச்சு. நீங்க பாத்தீங்களா அந்த அந்த கதையை வந்து அந்த சம்பவத்தை வந்து இன்னைக்கு ஒரு படமாவும் எடுத்திருக்காங்க, ஒரு நூலாவும் இது வந்து பதிவாயிருக்கு. அவ்வளோ ஒரு இது. அப்ப அந்த ஒரு சமுதாயத்துல வந்து கடைப்பிடிக்க முடிந்தா நம்ம நம்ம பக்தர்கள் மத்தியில் இதை கடைப்பிடிக்க முடியாதுன்னு என்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். பக்தர்கள் நம்ம வைஷ்ணவ வைஷ்ணவ இதுல இல்லாததா சொல்லுங்க. கதை கதையா இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம் எல்லாத்துலையும் கதை கதையா கொடுத்துருக்காங்க. நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எப்படி இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பயிற்சி செய்தாங்கன்றது வந்து கதை கதையா கொடுத்துருக்காங்க எல்லாம். ஆனா நம்ம இதை பத்தியே பேசுறது ரொம்ப குறைவு, இதை கடைப்பிடிக்கிறதும் ரொம்ப குறைவு. ஆமிஷ் சமுதாயம் கடைப்பிடிக்குது பாருங்க. இப்ப நம்ம நம்ம பக்தர்கள் மத்தியில நம்ம சமுதாயத்துல இதை கடைப்பிடிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்மளுக்கான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பணிவா இருக்கணும்னு சொல்லி பக்கம் பக்கமா சொல்லப்படுது நம்ம சாஸ்திரங்கள்ல, எவ்வளவு பணிவா இருக்கணும் அப்படின்னு. மற்ற ஜீவராசிகள் மேல எப்படி கருணையா இருக்கணும்னு சொல்லி பக்கம் பக்கமா சொல்லப்படுது. மத்த எப்படி மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்க்கணும்னு சொல்லி பக்கம் பக்கமா சொல்லப்படுது எல்லாம். ஆச்சாரியர்களும் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும். இதனா இந்த மாதிரி மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தா நம்ம வந்து இது பக்தி வாழ்க்கையில வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பக்தியை நம்ம பக்தியை வளர்க்கறதுக்கிறது வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்குன்றது வந்து சொல்லி நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. நாலு பேரு சந்தேகம் கேக்குறாங்க. நாலு பேரு சரி கேக்கட்டும். ஏதோ சந்தேகம், ஏதோ கை தூக்கிருக்காங்க கேக்குறேன். ஏதோ சந்தேகம் இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. கனகோபன் தாஸ் பேசுறேன். ஆமா நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கேன். நீ ஒரு சின்ன சாப்டர் மன்னிப்புன்றத ஒரே ஒரு வார்த்தை தான், பட் அதுக்கு ரொம்ப ஒன்னே மணி நேரம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இதை சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம பிராக்டிக்கல் பண்ணும்போது வந்து இந்த அமிஷ் சமுதாயத்தோட கதையெல்லாம் சொன்னீங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த என்ன சொல்றதுன்னா பக்குவம், பொறுமை, பொறுமையும் பக்குவம்ன்றது நம்மளுக்கு இதெல்லாம் அதான் முயற்சி பண்றோம். திடீர் திடீர் அது மாறிடுது. முயற்சி பண்றோம், செய்யற தப்புன்னு தெரியுது, அது சில சமயம் நம்மளை மீறி அந்த மாதிரி வந்துருது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது? இது வந்து இந்த இந்த கதையை வந்து ஸ்ரீல பிரபுபாதரே வந்து ஜடாபாரதரோட பாஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜடாபாரதம் ஜடாபாரத் ரவுகணா ஜடாபாரத் வந்து அந்த இதை படிச்சிருப்பீங்க, அந்த லீலையை படிச்சிருப்பீங்க ஸ்ரீமத் பாகவதத்துல. ஜடா ரவுகணான்ற அரசன் வந்து ஜடாபாரத இது சொல்றாரு, என்னோட பல்லாக்கண்ணி வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையன்றாங்க. ஸோ அந்த லீலையில வந்து ஒரு கட்டத்துல வந்து பிரபுபாதர் வளர்க்குறாரு, ரவுகணா நடந்துகிட்ட விதம் ஜடாபாரத்துக்கிட்ட நடந்துகிட்ட விதத்தினாலையும் அவர் அவரை வந்து ஜடாபாரத்தை வந்து சில நேரத்துல கொச்சை வார்த்தைகளால திட்டியும் இருக்காரு. யாரு? ரவுகணா வந்து ஜடாபாரத்தை திட்டியிருக்காரு. அப்படி இருந்தும் ஜடாபாரத்துக்கு வந்து சில ஒரு சுக்கடேவ் கோஸ்வாமி என்ன வளர்க்குறாருன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஜடாபாரத்துக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஒரு இது ஏற்படுது, அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் ஆவேசமாக வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பண்ணு. ஸோ அப்போ பிரபுபாதர் என்ன வளர்க்குறாருன்னா, அதுக்கு என்ன நம்மளுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் சென்சஸ் இருக்குது, அதாவது நம்மளுக்கெல்லாம் நம்மளோட புலன்கள் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் வந்து 100% வந்து ஆன்மீகமா ஆகல, இன்னும் ஜட புலன்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. அதனால இந்த மாதிரியா நம்மளுக்கு யாராவது துன்புறுத்தினாங்கன்னா, நம்மள அவதூறா பேசிட்டாங்களாம், உடனே வந்து இந்த ஜட புலன்கள் வந்து அப்படிதான் ரியாக்ட் பண்ணும், அப்படிதான் வந்து ஒரு அது செயல்படும், உடனே ஆத்திரம் வரும்,
இப்படி உடனே நம்ம வந்து அவங்கள இப்ப நம்மள யாராவது அடிச்சானா உடனே அடிக்கணும்னு சொல்லி அந்த உணர்வு வரும். பக்தர் இல்லைன்னா அடிச்சிருவோம், நம்ம பார்க்க மாட்டோம். அவர் ஒரு தடவை அடிச்சானா நம்ம மூணு தடவை அடிப்போம், அதெல்லாம் வரும். ஒருத்தர் நம்மள தவறா பேசிட்டாங்கன்னா நம்ம தவறா பேசுவோம், அதோட பலமா பேசுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியதுதான், இதெல்லாம் வந்து நம்மளோட இயல்பு. ஏன்னா நம்ம வந்து இன்னும் முழுக்க முழுக்க வந்து தூய்மையை அடையல, அதுதான் ஒரே விளக்கம் இது. இப்போ புரபாதர் வந்து அவரோட சொற்பொழிவில் விளக்குறாரு, அவர் சொல்றாரு, யார் ஒருத்தவங்க வந்து உண்மையான ஒரு தூய பக்தராக இருக்காங்களோ அவங்களால தான் வந்து மன்னிக்க முடியும் அப்படின்றாரு. எப்படி அவர் உதாரணம் கொடுக்குறாரு, ஏன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இயேசு வந்து அன்னைக்கே அவரை துன்புறுத்தவங்களை வந்து மன்னிக்க முடிஞ்சுன்னா, ஏன்னா அவர் வந்து இறைவனோட தூய மகன் அப்படின்னு சொல்றாரு புரபாதர் சொல்றாரு. இது ஹரிதாஸ் தாக்கூர் ஏன் அந்த மாதிரி மன்னிக்க முடிஞ்சுன்னா, ஏன்னா அவங்களாம் வந்து தூய மகன், அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் வந்து ஜட புலன்கள் அல்ல, அவங்க மனது புலன்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இறைவனோட சேவையில ஈடுபடுத்தி முழுக்க முழுக்க தூய்மையா இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க எவ்வளோ பெரிய துன்புறுத்துகள் அவங்கள வந்து அவங்கள வந்து சார்ந்தாலும் அதை அவங்க வந்து பொறுத்து கொண்டு அதை உடனே மன்னித்துக்கொள்ளும் முடியும். அப்ப நம்ம பக்தியில முன்னேற 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 முன்னேறதான் நம்ம புலன்கள் அளவு தூய்மை ஆகுதோ அந்த அளவு, அப்பதான் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த மன்னிக்கும் மனப்பான்மையும் வளரும். இதான் வளரும். அப்புறம் இது வந்து நம்மளோட பர்சனல் லைஃப். இன்னொன்று வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா, அதாவது அந்நிய படையெடுப்பு மூலம் நம்மளுக்கு விருந்தாவன் கோயில் எல்லாம் நிறைய இடத்துல கோயில் எல்லாம் பாதிப்பு உண்டாயிருக்கு, சிலைகள்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப இந்த இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வந்து நீங்க நினைக்கலாம், சரி இப்போ ஏன் அதை விருந்தாவன் இது விடுமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து இஸ்கான்லே இப்ப அதாவது மன்னிக்கும் மனப்பான்மைன்றது வந்து அது ஒரு தனிப்பட்ட விஷயம், தண்டனைன்றது அது ஒரு தனிப்பட்ட விஷயம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா. இப்ப வந்து என்னை வந்து ஒருத்தர் வந்து அரைஞ்சிட்டார்னு வச்சுங்க, என்னோட தனிப்பட்ட நிலையில வந்து நான் அவரை மன்னிச்சிருவேன், இதனால எனக்கு தான் நன்மை. ஆனா என்ன அறிஞருக்கு வந்து அவர் என்ன தண்டனை அனுபவிக்கணுமோ அது வந்து மேல பகவான் பார்த்துக்குவார், அது நடக்க தான் செய்யும். ஆனா நான் மன்னித்துட்டவாசி இது எனக்கு தான் நன்மை, அதுதான் இங்க விளக்கப்படுறது இது சரிங்களா. அதுதான் இங்க விளக்கப்படுது, நமக்கு தான் மன்னிக்கிறதுனால மன்னிக்கிறவங்களுக்கு தான் அதிகமான நன்மை, பலன் ஜாஸ்தி. மன்னிக்கப்படுறவங்களோட மன்னிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வந்து அதிக நன்மை, பக்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதை மிக அளவுல பிரபலமா திறக்கப்பட்டிருக்கு. மன்னிக்கிறவங்களுக்கு மன்னிப்பு வாங்குறாங்களா அவங்களோட மன்னிக்கிறவங்களுக்கு தான் இதுல வந்து அதிகமான நன்மை இருக்கு அப்படின்னு தான் இதுல விளக்கணும். சோ இப்ப நீங்க சொன்னீங்க விருந்தாவன்ல கோயில் எல்லாம் வந்து சிலவங்க வந்து இதெல்லாம் உடைச்சு எடுத்தாங்கன்னு, அதுக்கான தண்டனைகளை வந்து இயற்கையும் பகவானும் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம ரீதியில வந்து அதை நம்ம மன்னிச்சிட்டோமா அது நமக்கு நன்மை. நம்ம வந்து மனசுல வந்து யாருக்கும் வந்து இந்த வெறித்தனமோ இல்ல கோபமோ அதை வளர்க்கக்கூடாது, அது நல்லது இல்லை, அதை மன்னிச்சு உடனே விட்டுறணும். அதுதான் அங்க சொல்றோம், நம்ம தனிப்பட்ட நிலையில நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வெறித்தனத்தை வளர்க்கக்கூடாது, கோபத்தை வளர்க்கக்கூடாது, அதுதான் அங்க சொல்லப்படுது. அதனால மன்னிக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகமான நன்மை கிடைக்கும். அடுத்த கேள்வி புதுவாழ்பூர் லாவண்யா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு விளங்க மாட்டேங்குது. லாவண்யா மாதிரி சத்தமா பேசுங்க. எல்லாமே ஆடிபிள். யெஸ், ஹம்பிள் ப்ரனௌன்ஸ் டு யூ பிரபு. யூ எக்ஸ்பிளைன் நைஸ்லி அபௌட் ஃபர்கிவ்னஸ் and one example you gave is Draupadi. In one scenario she forgiven Ashwatthama, but in another scenario we see she took vow of not tying her hair for a long time. So with respect to that, she did not forgive Duryodhana and Dushasana for their heinous acts.
And is there any reason particular that in some scenario we can forgive and some scenario that we cannot forgive? And what is the reason for that, Prabhu, for Draupadi not forgiving them? எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்லட்டுங்களா இல்ல தமிழ்ல சொல்லட்டுங்களா? தமிழ்ல சொல்லுங்க. அவங்க கேட்ட கேள்விங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சு. ஆமா, அஸ்வத்தாமன் மன்னிச்சிட்டாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேரும் மன்னிக்கலன்னு கேக்குறாங்க. அதாவது வந்து திரௌபதி வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாம ரொம்ப அவங்களும் ஆத்திரமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து மன்னிச்சிட்டாங்க. அதுதானே லாவண்யா? ஆமா, நம்ம அதை சொன்ன மாதிரி பிரபுபாதர் அங்க விளக்குனார்ல, பிரபுபாதர் என்ன சொன்னார், ஜடாபாரத்தே வந்து அவருக்கே வந்து ஒரு நேரத்துல வந்து அந்த மனசு அதுல வந்து அந்த மனசுல வந்து அந்த இது இருந்துச்சு. என்னது அவருக்கு அந்த பாதிப்பு அடைஞ்சாரு. எப்படி வந்து ரகுகணா வந்து என்ன இந்த மாதிரி பேசலாம், அவர் நடந்துகிட்ட விதம் அப்படின்னு. அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, அந்த சுக்கடேவ் கோஸ்வாமி அதில் விளக்குறாரு, கொஞ்ச நேரம் சென்று அவர் மனது வந்து ஒரு பெரிய அமைதியான ஒரு கடல் போல அடங்கிருச்சு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த மாதிரி திரௌபதியும் அதேதான். ஏன்னா நினைச்சு பாருங்க, திரௌபதி வந்து 5 அவங்களோட குழந்தைகளை வந்து தலையை வெட்டி எடுத்துட்டாங்க தூங்குற நேரம். எந்த ஒரு அம்மாவுக்குமே வந்து அந்த கோபம் வரும், ஆத்தனை வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க வந்து மாத்திக்கிறதும் அந்த குணமும் சிறந்த குணம் தான். அது மன்னித்து விட்டது தான் சிறந்த குணம் அங்க. ஏன்னா அந்த கோபம் வர்றது வந்து இப்ப யாராவது நம்மளை துன்புறுத்திட்டா நம்மளுக்கு கோபம் வரும், கண்டிப்பா நம்ம வந்து அவங்கள ஏதாவது செய்யணும்னு சொல்லி மனசுல தோணும். ஆனா அதை பண்ணாம அதை கட்டுப்படுத்தி நம்மளை மன்னித்து விடுறோம் பாருங்க, அதுதான் சிறந்தது. அது வர்றது வந்து இயல்பு இல்லை, யாருக்குமே வர்றது வந்து அது இயல்பு. அந்த மாதிரி வர்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனா அடுத்தது என்ன செய்யறோம் அதுதான் முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழி வாங்கணுமா அது நல்லது இல்லை, மன்னித்து விடுறது தான் சிறந்தது. ஏன்னா எப்படி இருந்தாலும் திரௌபதி வந்து மன்னித்து விட்டுட்டாங்களா அவங்கள? அவங்கள பார்த்தோன்னா அந்த ஆத்திரம் வந்தது. எப்படியாவது அஸ்வத்தமா வந்து நீ அவங்க சொல்லலை முன்னுக்கு கூட்டிட்டு வான்னு தான் சொன்னாங்க அவங்க. என் முன்னுக்கு எடுத்து இந்த நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அர்ஜுனாகிட்டே கிருஷ்ணாகிட்டே சொன்னாங்க. அதெல்லாம் நான் தலைமுடிய நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அஸ்வத்தமாவை எடுத்து வந்து முன்னுக்கு நிப்பாட்டோன்னே அவங்க சொல்றாங்க, இல்லை பரவாயில்ல மன்னித்து விட்டுருவோம், நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்க அவரை அஸ்வத்தமோட தாயும் இந்த மாதிரி கஷ்டப்பட கொடுத்து. I hope I answered your question. Prabhu, you explained about she forgiven Ashwatthama, but nowhere it is said she forgiven Duryodhana and Dushasana. No one? Dushasana. Nowhere we find she forgiven Duryodhana and Dushasana. Yeah, I mean, I never came across about particularly that she forgave them. I never read in Mahabharata about her. Yes, she didn't forgive them. I'm asking, what is the reason? Because what they call, அங்க வந்து பாண்டவர்கள் வந்து அவங்க வந்து வெறித்தனம் கொண்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து அல்டிமேட்லி கிருஷ்ணாவோட பிளானே வந்து துரியோதன் துஷாசன அழிக்கணும் தான். திரௌபதி வந்து இடையில வந்து அவங்க வந்து கிருஷ்ணரோட பிளான மாத்த முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா திரௌபதியும் ஐ மீன் சாரி துஷாசனும் துரியோதனும் வந்து வெறும் திரௌபதிக்கு மட்டும் அவங்க வந்து இது பண்ணல, என்னது பாவ காரியங்கள் பண்ணல, நிறைய பண்ணிருக்காங்க. திரௌபதி துரியோதனும் துஷாசனும் வந்து எல்லா பாண்டவர்களுக்கும் மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பாவகாரியங்களும் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களை அழித்தே ஆகணும்னு சொல்லி இது கிருஷ்ணாவோட மாஸ்டர் பிளான். இடையில வந்து திரௌபதி போயிட்டு இது பண்ணாங்கன்னா கிருஷ்ணாவோட மாஸ்டர் பிளான் வேணா போயிடும். இப்ப வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இருந்தாரு, சைத்தன்யம் அப்புறம் வந்து ஹரிதாஸ் தாக்கூரை துன்படுத்தவங்களை வந்து கொன்னே ஆகணும்னு சொல்லி சுதர்சன் சக்கரை எடுத்துட்டு வந்துட்டாரு, சுதர்சன் சக்கரை வர வச்சுட்டாரு. ஆனா அங்க அவர் என்ன பண்ணாரு, ஹரிதாஸ் தாக்கூர் கெஞ்சுறாரு அவங்கள விட்டுருங்க, அவங்கள மன்னித்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாப்பிரபுவோட திட்டத்தை வந்து இவர் முறியடிச்சிடுறாரு. அப்ப அங்க சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கும் வலி, அவர் மேல வலி என்னது அந்த அடி விழுவாம பாக்கணும், எங்க ஹரிதாஸ் தாக்கூர் வேண்டதையும் நிறைவேற்றணும், அவங்களை மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி வேண்டாரு, ரெண்டையும் பாக்கணும். அப்பதான் கடைசி அவர் என்ன பண்றாரு, அந்த வலியெல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி இங்க வந்து அவர்
இங்க வந்து திரௌபதி மட்டும் வேண்டி இருந்தாங்கன்னா கிருஷ்ணோட திட்டம் வீணா இருக்கும். ஆனா அதனாலதான் வந்து ஒருவேளை வேண்டாம இருந்திருக்கலாம். ஏன்னா கிருஷ்ணா வந்து பூர்த்தி பண்ண ஆகணுமே, தன்னோட பக்தர் வந்து அங்க வேண்டிட்டாங்கன்னா அதை பூர்த்தி பண்ணி ஆகணும். ஆனா அதே சமயத்துல துரியோதனும் துஷாசனும் வந்து திரௌபதிக்கு மட்டும் அவங்க வந்து அந்த கெடுதல் செய்யல, பாண்டவர்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான கெடுதல் செஞ்சிருக்காங்க, பாவகாரியங்கள் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த ஒரு இதை வந்து அங்க பெருசுபடுத்தல. ஆனா அஸ்வத்தம்மாவோட இதுல என்னன்னா, அங்க வந்து திரௌபதியோட மகிமையை வந்து அஸ்வத்தம்மாவோட அந்த லீலையில வந்து விளக்குறாங்க. எப்படி திரௌபதி வந்து சொந்த, ஏன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னுடைய சொந்த மானம் போனதை விட தன்னுடைய குழந்தைகளை இழந்தது தான் வந்து மாபெரும் இழப்பு. ஒத்துக்கிறீங்களா லவண்யா? ஒரு பெண்ணுக்கு வந்து, ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய சொந்த மானத்தை இழக்கிறத விட, தனக்கு ஏற்பட்ட துன்புறுத்தை விட தன்னுடைய பிள்ளைங்களை இழக்கிறதான் வந்து மாபெரும் இழப்பு அவங்களுக்கு. அப்ப ஏற்பட்ட இழப்புல வந்து அஸ்வத்தமாவை மன்னித்து விட சொல்றாங்கன்னா எது சிறந்தது? Forgiveness is better. அதுதான் வந்து திரௌபதியோட மகிமை, மன்னிக்கும் மகிமை. Bro, one more question, bro. You said about this forgiveness. Is this forgiveness applied in six type of aggressors? We'll come across this in Bhagavad Gita. Six types of aggressors. This forgiveness is implied to that six kind of aggressors also? Everything. But on personal level. But on... violence is justified for... That's expensive. Yes, on personal level you can forgive anything on personal level. If someone is willing to forgive any sort of violence that happened to them, that is good for that particular individual spiritually. But laws of nature and the laws of Krishna, that will give the necessary and appropriate punishment to that particular perpetrator. The person who has committed the crime, he can never escape from that sinful activities that he has done. But on individual level, if we forgive someone for the crime that they have committed on us, then we will grow in our spiritual life. You know, that will help us to improve and make a nice growth in our spiritual life. Thank you, Prabhu. Prabhu, how many times are you? நிறைய பேர் இன்னொரு 10 நிமிஷம் போலாம். ஒரு 10 நிமிஷம் போலாம். ஓகே ஓகே. ஆ, புதுசு புதுசாக சொல்லுங்க. ஏ, புதுசாக போடுப்பா கொஞ்சம் இருங்க. ராமகிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டாத்து பிரணம் பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க பிரபு. இப்ப பக்தி தேவியின் முக்கிய நாலு குணங்கள் சொன்னீங்கல்ல, இப்ப தாழ்மை கருணை மன்னிப்பு, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க பிரபு. உண்மையை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க பிரபு. உண்மையை தான் எப்பவுமே பேசணும். அவ்வளவுதான் பிரபு சொல்லிட்டாரு. எப்பயும் நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் பக்தி வாழ்க்கையில. அதுதான் சரிங்க, நேர்மையா இருக்கணும். சரிங்க, அதாவது நம்ம வந்து பகவானோட சேவகன், நிரந்தர சேவகன். அந்த ஒரு அடிப்படையில வந்து எப்பயும் நம்ம நேர்மையா நடந்து கொள்ளணும், நேர்மையே பேசணும், நேர்மையானதே செய்யணும், நேர்மையானதே நினைக்கணும். அவ்வளவுதான், அதான் அது. தைன்யா, தயா, ஷமா, சத்யா. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. உமாதேவி. உமாதேவி மாதாஜி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், கேளுங்க. ரைட்யா ஐயா, நீங்க மன்னிக்கிற குணத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப நாங்கெல்லாம் கம்பெனி ரன் பண்றோம், அங்க எம்ப்ளாயிஸ் தப்பு பண்ணிட்டே இருந்தானா அவங்கள எப்படி மன்னிக்கிறதுங்க? மனுஷனா அவங்கள மன்னிச்சிடுறோம், அதாவது அவங்களோட ஆத்மாவை மன்னிச்சுட்டு அவங்க செயல்களை மன்னிக்கிறது கிடையாது. அது நான் செய்யறது கரெக்டா? எம்ப்ளாயிங்களா? அதுவும் அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் லெவல்ல, பர்சனல் லெவல்ல வந்து நீங்க மன்னிக்கலாம். ஆனா உங்க கம்பெனியில வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணாருன்னா அவரை எப்படி தண்டிக்கணும்னு நீங்க பர்சனல் ரீதியில அதே மாதிரி உங்க மனசுல இருந்து அவரை மன்னிச்சிடலாம். ஆனா கம்பெனி மூலியமா அவரை வந்து தண்டனை கொடுத்து ஆகணும்னா அவருக்கு வந்து அந்த தண்டனை அவர் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும்.
ஓகே. அதே சமயத்துல வந்து இப்ப மேபி அப்ப அந்த உங்களோட நிர்வாகமே வந்து சில நேரத்துல வந்து சரி அவர் வந்து தவறு பண்ணிருக்காரு அந்த மாதிரி சொல்லி ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு தடவை பண்ணானா மேபி ரெண்டு தடவை கூட மன்னிச்சு விட்டுருலாம். ஆனா அவர் அதையே திரும்பி திரும்பி செஞ்சாருன்னா அவர் வந்து கண்டிப்பா பாடம் புகுத்துறதுக்காக அவருக்கு வந்து ஏதாவது சொல்லிதான் கொடுத்தாகணும். இதோட வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அவர் வந்து கத்துக்கொள்வாரு. அதாவது இப்ப நான் அவ்வளவு நேரம் சொன்னதெல்லாமே வந்து இந்த மன்னிக்கும் மனப்பான்மை வந்து நம்மளோட தனிப்பட்ட நிலையில நம்ம வந்து முக்கியமா கடைபிடிச்சே ஆகணும். அதுதான் இதோட என்ன சொல்லுவாங்க ஒரு அடிப்படை விஷயம். இப்ப அவங்கள மன்னிச்சுட்டு அவரை பனிஷ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே தப்ப அடுத்தவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால அடுத்த எம்ப்ளாயிஸ்க்கு இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது டிஸ்க்ளோஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஹர்ட் ஆகுறாரு. அது அவரை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்றது இல்ல, மத்தவங்களுக்கு இத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை பண்றோம். சோ அது அவரை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு பாவ செயல் ஆகுமா? ரைட். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் சொன்ன கதை இருக்குங்களா, அந்த ஆமிஷ் சமுதாயத்துல நடந்த கதை கேட்டீங்க தானே? அந்த கதையை அதுல வந்து ரோபர்ட் என்றவர் வந்து அந்த 11 சிறுமைகளையும் வந்து அந்த குழந்தைகளை வந்து அவரு அதுல 5 வந்து சுட்டு கொண்டுட்டாரு. அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. இன்னொரு 7 பேர் வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து மருத்துவமனையில வந்து அவங்கள சேர்க்கப்பட்டாங்க. அப்புறம் அவங்க குணமாயி வந்துட்டாங்க. அப்புறம் கடைசியா அவரே வந்து அவரு சுட்டுக்கிட்டாரு. அவங்களெல்லாம் சுட்டு முடிஞ்சு அவரு சுட்டுக்கிட்டாரு. அவரு அவரும் உயிரிழந்தாரு. அவர் மட்டும் அவரை சுடாம அவர் வந்து உயிரோடு இருந்தாருன்னா, ரோபர்ட் மட்டும் அன்னைக்கு உயிரோடு இருந்தாருன்னா, அமெரிக்கன் அரசாங்கம் வந்து அவருக்கு வேணுன்ற தண்டனையை கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அவரை வந்து மன்னித்து விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனா சமுதாய ரீதியில இந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட சமுதாயம் வந்து இதை தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதனால அவங்க பயிற்சி செய்யறதே இதுதான், எப்படி வந்து மத்தவங்களை வந்து நம்ம மன்னிக்கணும்ன்றது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டும் அதான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்களோட தனிப்பட்ட இதுல வந்து அவங்க அவரை மன்னித்துட்டாங்க. உடனே சட்டப்படி தண்டனை பண்ணுவாங்க, தனிப்பட்ட முறையில மன்னிச்சுட்டாங்க. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சார். அதாவது முக்கியமா என்ன பேசினாங்கன்னா, இந்த ஹேமிஷ் சமுதாயம் வந்து அந்த அதுல உள்ள அந்த தலைவர்கள் 3-4 பேர் வந்து அந்த ரோபர்ட்டோட வீட்டுக்கு போனோன்னு அவங்க போயிட்டு இந்த மாதிரி நாங்க அவரை மன்னித்துட்டோம்னு சொன்னோன்னு செய்தியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இறந்த குழந்தைகளை வந்து போட்டு புதைக்கிறதுக்கு முன்ன, மண்ணில் புதைக்கிறதுக்கு முன்ன, இந்த ஹேமிஷ் சமுதாயம் வந்து அந்த ரோபர்ட் மேல உள்ள அந்த ஆத்திரத்தையும் அந்த வெறித்தன்மையத்தையும் வந்து அவங்க போட்டு புதைச்சிட்டாங்க. அவங்கள குழந்தைங்களை புதைக்கிறதுக்குன்னா இவங்க புதைச்சிட்டாங்களாம் அப்படின்னு பெரிய நியூஸ். உண்மை உண்மைதானே? அடுத்த கேள்வி. ஒரு யாரோ வருது, கவி ரூபா மாதாஜி. கவி ரூபா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. ரொம்ப ஐ அம் ஃபார்ச்சுனேட் டு கெட் அசோசியேட் வித் யூ இந்த நிர்ஜல் இந்த இதப்போ நிர்ஜலா பாண்டவ ஏகாதசி அப்போ உங்க தர்ஷன் உங்க பிரவச்சன் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. இன்னைக்கு லீவ் எடுத்து உங்க இதில் பிரவச்சன்லாம் பலராம் பிரபு ரொம்ப அற்புதமா எல்லாரையும் நல்ல ஒரு சீனியர் டிவோட்டிஸ் கொண்டு வந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. பிரபு உங்க மன்னிப்பு இது பத்தி ஒரே ஒரு இது, இப்ப வந்து நம்ம வந்து சில சமயம் வந்து பிரபு சில டிவோட்டி அதாவது டிவோட்டிஸ் அதாவது டிவோட்டிஸ் மேல யாராவது ஒருத்தர் வந்து பழி சொல்றதோ அதுக்கப்புறம் வந்து பிடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்ப நம்ம சொல்லியிருப்போம் ஹனுமான்ஜி வென் ஹி வாஸ் இது பண்றது அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து டிவோட்டிஸ யாராவது ஒருத்தர் வந்து பழி சொல்றதோ குத்தம் சொல்றதோ அவதூறா பேசுறதோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம மன்னிக்கலாமா இல்லாட்டி அவங்க மேல கோபப்படாம இருக்கலாமா? எனக்கு சில சமயம் டிவோட்டிஸ் பத்தி பேசுறப்பவும்
எது பத்தி நம்ம செய்யறது தப்புன்னு கண்டுபிடிக்கிறப்பவும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதங்கமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பகவானுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம், பகவானோட சேவைக்காக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மேல வந்து நம்ம வந்து பகவானுக்காக ரொம்ப அன்பு வச்சுதான் நம்ம இதெல்லாம் பண்றோம். அதை வந்து குத்தம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது என்ன பண்றது பிரபு? அவங்களை எப்படி மன்னிக்கிறதா இப்படின்றது சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணா, நீங்க கேக்குற கேள்வி வந்து இப்ப ஒருத்தர் வந்து இன்னொரு பக்தரை பார்த்து அவதூறாவோ இல்ல மட்டமா பேசுறாரோ இல்ல ஏதாவது சொல்றாரு இல்ல செஞ்சிட்டாரு, அதை நம்ம எப்படி பாத்துக்கிட்டு அவரை மன்னிக்கிறதா அப்படின்றீங்க, எப்படி நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றதா தான் கேக்குறீங்க? இப்ப நம்மள யாராவது இப்ப வந்து என்ன யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் அதை பெருசுப்படுத்தாம அவங்களை உடனே மன்னிச்சு விட்டுட்டுன்னா அது எனக்கு நன்மை. ஆனா ஒரு மூணாவது நபர் வந்து இன்னொருத்தரை பார்த்து அவர் ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பக்தரை பார்த்து ரொம்ப அவதூறா பேசுறாரு இல்ல நம்ம குருவை பார்த்து அவதூறா பேசுறாரு இல்ல கிருஷ்ணரே அவதூறா பேசுறாருன்னா அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. உடனே நம்ம வந்து தேவைப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும், அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் உடனே, இந்த மாதிரி நீ அவதூறா பேசக்கூடாது, இது உனக்குதான் கெடுதல், நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லணும் அவங்கள. அது கண்டிப்பா இருக்கணும். ஆனா நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பொறுத்து கொள்ளலாம், நம்ம மன்னித்து விட்டுறலாம். நமக்கு நமக்கு தனிப்பட்ட இதுல நமக்கு யாராவது நம்மள ஏதாவது பேசினாங்களோ, நம்மள யாராவது அவதூறா பேசினாங்களோ, ஏதாவது பாவ காரியங்கள் நம்ம மேல சாத்துனாங்கன்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணும், மன்னித்து விட்டுறலாம். அது நமக்கு தான் அதிகமான நன்மை. ஆனா அதையே வந்து மத்தவங்களுக்கு நடக்கிறப்ப நம்ம அது வந்து உடனே போயிட்டு அதுக்கு தேவைன்ற நடவடிக்கையை வந்து சரியான முறையில வந்து எடுக்கணும். இப்ப நம்ம குருவை பத்தி யாராவது தவறா பேசினாங்கன்னா நான் அவர்கிட்ட வாதம் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும், இது வந்து சரியில்லை, நீ இப்படி பேசக்கூடாது. அப்பயும் அவர் கேட்காம ரொம்ப அவதூறா பேசினார்னா உடனே அவரை விட்டுட்டு நம்ம அந்த இடத்த விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம மன்னிக்கிற நம்ம பக்தர்கள் மீது நம்மளோட இது பண்ணி பண்றப்போ நமக்கு கோபம் வரும், நமக்கு வந்து நம்ம சொல்லணும். சங்கீர்த்தான் போறீங்க வெளிய நகர் சங்கீர்த்தான் போறீங்க, அங்க யாராவது பக்தர் அல்லாதவங்க வந்து நம்ம பக்தர்களை வந்து தாக்குறதுக்கு வராங்க, அந்த நேரம் பார்த்து வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, பரவாயில்லப்பா நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பக்தர்களுக்கு யாராவது பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம அங்க போயிட்டு நம்ம பக்தர்களை காப்பாத்தணும், காப்பாத்தி அந்த தாக்க வந்தவங்க கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லணும், நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க எச்சரிக்கை விடணும். அதுவும் மீறி செஞ்சாங்கன்னா அதுக்கு தேவைன்ற நடவடிக்கையை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனா அதே இது நமக்கு வந்துச்சுன்னா நம்ம பொறுத்துக்கிட்டு அவங்கள மன்னித்துட்டோமா அதோட மகத்தானது எதுவுமே இல்லை. புரியுது பிரபு, ஆனா பக்தர்களுக்காக நம்ம டிவோட்டிஸ்க்காக வர்றப்போ நம்மளால பொறுமை இல்ல, மன்னிப்பவும் மன்னிக்கவும் கூடாது. நம்ம அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம் பிரபு, நம்ம வந்து அவங்க நல்லபடியா அவங்க மனது வந்து நல்ல தூய்மை அடையணும்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ பிரபு, பிளீஸ் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் ப்ரீச்சிங் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல இது பண்ணணும் அப்படின்ற கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கொண்டு வரணும்ட்டு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, பிளஸ் பண்ணுங்க பிரபு. இத நல்ல நல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இருக்க ஒரு கேள்வி கேட்க சொல்லாமா? ஹரே கிருஷ்ண பிரபு, தண்டோ பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஹலோ, கேக்குறது இல்லையா? வாய்ஸ் ஓகே ஓகே. குரு மகாராஜே வந்து கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது பிரபு. சோ சச் ஹை பிரின்சிபல் பட் சிம்பிள் டேர்ம்ஸ்ல ரொம்ப அழகா எடுத்தீங்க கிளாஸ். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காத்தாலேருந்தே நாங்க வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் கிளாஸ் நான் அட்டன் பண்ணது வந்து பானுசுவாமி மகாராஜோட கிளாஸ், இதே டாபிக் தான், பனிஷ்மெண்ட் பத்தி எப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன டாபிக்கை வந்து முன்னாடி நம்ம அரியல்லா பிரபு கொஞ்சம் டச் பண்ணினாரு, நம்ம மன்னிக்கணும், மன்னிக்கலைனாக்க அடுத்த ஜென்மால நம்ம வந்து திருப்பி வருவோம், அவங்களும் வருவாங்க நம்மளும் வருவோம், அதை அவாய்ட் பண்றதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப விரிவாக இந்த மன்னிக்கிற ஒரு பாவத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, மன்னிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் திருப்பி பர்சனலா போய் சரி நான் உன்ன மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஈகோ வந்து இடம் கொடுக்கறது இல்ல. மேபி நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அப்படின்னா சரிப்போ அந்த ஆளை விட்டுருப்பா, அவர் மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்றத ஈஸியா இருக்கு. சோ அந்த மாதிரி ஈஸியா இருக்கிற அந்த முறையே போருமா, இல்லைன்னா பர்சனலா போயிட்டு சரிப்பா நீ மாதிரி தப்பு பண்ணிருக்க
நான் உன மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமட்டிக்கா வந்து அவர்கிட்ட போய் சொல்லணுமா, எது கரெக்ட்? அதாவது அவர்கிட்ட போவாம நம்ம மனசுக்குள்ளே நம்ம அவரை மன்னிச்சு அது அது சரியானதுதான், இல்ல அவர்கிட்ட போய் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது இதுதான் கேக்குறீங்க? ஆத்திரமும் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம சாந்தமா இருந்தோமா உள்ளுக்கு நம்ம மனது வந்து சாந்தியா இருந்துச்சுன்னா மன்னிச்சிட்டதாக இதுதான் அது சமானம். உங்களுக்குள்ளே அவரை மன்னிச்சுட்டாலும் சரி அவர்கிட்ட போய் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் சரி முக்கியம் என்னது, இதுல மனசுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது, மனசு தூய்மையா இருக்கணும் அதுதான் முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி கேள்வி முடியும், கேள்வி நேரம் முடியறதுக்கு முன்னாடி பிரபு வெளிப்புறமா நம்ம அவர்கிட்ட போயிட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஆனா நம்ம பின்புறத்துல போயிட்டு அவரை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா அது எந்த அர்த்தமும் இல்லை. என்ன இப்படி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு நல்ல இந்த மன்னிப்பு பத்தி ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. இன்னும் அந்த தன்மையை எல்லா பக்தர்களும் நாங்கள் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், நீங்களும் எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கீங்க. நான் முதல்ல வளர்த்துக்கிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ப்ரே பண்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல அருமையான கிளாஸு. ஏன்னா அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து இயற்கையிலே பக்தர்கள் பூரா நினைக்கிறோம், நீங்க சொன்னபடிதான் நம்ம எல்லாம் பக்தர்கள் பக்தன்னு சொல்றோம், ஆனா பக்தர்களுடைய குணங்களை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அதான் பிரபா சொல்றாரு, பக்தியில் வந்தபோது தானா வரணும், அப்படி வரவில்லை என்றால் இந்த குணங்களை நாம வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ரொம்ப சந்தோஷம், நல்ல கிளாஸ். இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிர்ஜலய ஏகாதசி அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. என்னோட ஏகாதசியோட பலனை உங்களோட என்ன சொல்லுவாங்க சங்கத்தினால ஒரு வெற்றி பெற்றதாக நான் நினைச்சு கொள்றேன். அடுத்து 4:30 மணிக்கு வந்துருங்க. 4:30 மணிலிருந்து அடுத்து ப்ரோக்ராம் ஸ்டார்டிங். 4:30 மணிலிருந்து ஓகே.